ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்துல ஒரு ஐந்து பேருக்காவது கை கொடுத்து உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், பிரைஸ் தி லார்ட். கடந்த வாரம் நான் உங்கள்கிட்ட சொல்லாமலே போயிட்டேன். சிங்கப்பூர் தேசத்தில் ஒரு ஏஜி சபையில் ஒரு 3 நாட்கள் கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அதுக்காக நான் வியாழக்கிழமை போயிட்டு திங்கக்கிழமை வந்துட்டேன். குடும்பமாக போயிருந்தோம். அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. சிங்கப்பூரில் உள்ள அநேகர் நம்முடைய ஆராதனைகளை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறத கேட்டு அவங்க ஆசீர்வதிக்கிறத கண்டு கர்த்தருக்கு ரொம்ப நன்றி சொன்னோம். அதில் நிறைய பேர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எங்களுக்கு தெரியாமலே போச்சு, நீங்கள் ஏன் அப்படி சொல்லாமல் வந்தீங்க? எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்கள் 3 நாள் வந்திருப்போம். ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அங்கே போன பிறகு தான் தெரியுது நம்ம ஊழியங்களை கர்த்தர் எவ்வளவு அங்கே அநேக மக்களுக்கு தேவன் ஆசீர்வதித்து கொடுத்துருக்கிறார். அநேக குடும்பம் குடும்பமாக சபையாக குழுக்களாக இந்த ஆராதனை முழுவதும் அவங்க கவனிக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நானும் அங்கே முதல் ஆராதனையை உட்காந்து பார்த்துட்டு தான் ஆராதனைக்கு பிரசங்கம் பண்ண போனேன். அதனால் உங்களை எல்லோரும் நான் பார்த்துட்டேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இப்படி நம்முடைய ஊழியத்தின் எல்லைகளை தேவன் விஸ்தாரமாக்கி உலகத்தின் பல பகுதிகளில் உள்ள மக்களுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறதே வெளியே போகும்போது தான் அது தெரிகிறது. அது எவ்வளோ பேர் அதுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எவ்வளோ பேர் அதனால் பலப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத அங்கே போகும்போது நான் கண்டுபிடித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அநேகருக்கு தேவன் நம்மை ஆசீர்வாதமாக்குவாராக. ஹல்லேலூயா. Let's go into the word of God this morning. கர்த்தருடைய வார்த்தைக்குள் இந்த காலையிலும் கடந்து செல்வோம். We will continue where we left last time. கடந்த முறை நாம் எந்த இடத்தில் விட்டோமோ அங்கிருந்து தொடர்வோம். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வச்சிருங்க, ஒரே மாதிரி மானிட்டர்ஸ் கம்மி பண்ணுங்க. Turn your Bibles with me to the book of Psalms, chapter 32 and verse 8. சங்கீதம் 32:8 வசனத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். Psalm 32 and verse 8. சங்கீதம் 32 வசனம் 8. I will instruct you and show you the way to go. With my eye on you, I will give counsel. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். With my eye on you, I will give you counsel. உன் மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். Praise be to God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Our God is a God who gives counsel. நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தருகிறவராய் இருக்கிறார். In every step of the way we take in our life, God's counsel is always available. நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நம் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆலோசனை நமக்காக ஆயத்தமாய் இருக்கிறது. God's counsel is a sincere counsel. ஆண்டவருடைய ஆலோசனை என்பது மிக மிக நல்லதாக உண்மையானது நேர்த்தியாக இருக்கிறது. God's counsel is a stable counsel. ஆண்டவருடைய ஆலோசனை மிகவும் உறுதித்தன்மை வாய்ந்ததாக எப்பொழுதுமே ஒரே வண்ணமாய் இருப்பதா சீராக இருப்பதா இருக்கிறது. God's counsel stays with us till the end. கடைசி வரை நிற்கக்கூடியதாக தான் ஆண்டவருடைய ஆலோசனை நமக்கு இருக்கிறது. And we all need that counsel. அப்படிப்பட்ட ஆலோசனை தான் நமக்கு தேவை. There are so many people who counsel us in this life. உலகத்திலே நமக்கு பலர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார்கள். But there is nobody who can counsel us like our God. ஆனால் நம்முடைய தேவனைப் போல நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர் ஒருவர் கூட கிடையாது. Hallelujah. Hallelujah. How many of you believe that this morning? Amen. And the Lord says, ஆண்டவர் சொல்கிறார், With my eye on you, I will give you counsel. உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்கிறார். And in the past few weeks when I shared the word of God, I have been sharing about
the seven aspects or the characteristics of God's counsel. கடந்த வாரத்திலே உங்களுக்கு இந்த சத்தியத்தை நான் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஆலோசனையினுடைய ஏழு பரிமாணங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். We took our reference from James chapter 3 and verse 17. நாம் யாக்கோபு 3 அதிகாரத்தினுடைய 17 வசனத்தை ஆதாரமாக வைத்து ஆரம்பித்தோம். So there are seven aspects of God's wisdom or God's counsel hidden in that passage. கர்த்தருடைய ஞானம் அல்லது கர்த்தருடைய ஆலோசனைக்கு உள்ளதான ஏழு குணாதிசயங்களை பற்றி நாம் கடந்த வாரத்தை பார்த்து கொண்டோம். First one, முதலாவதாக, the Bible says the wisdom that is from above or the counsel that comes from above, firstly it is a counsel that is pure. பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தமானதாய் இருக்கிறது. Number 2, the counsel of God is filled with peace. ஆண்டவருடைய ஆலோசனை சமாதானம் நிறைந்ததாய் இருக்கிறது. Number 3, the counsel of God is a pleasant counsel. மூன்றாவதாக கடவுளுடைய ஆலோசனை கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு சாந்தமா உள்ளதாய் இருக்கிறது. Number 4, the counsel of God is a persuasive counsel. நான்காவதாக நாம் பார்க்கின்றோம் கர்த்தருடைய ஆலோசனை இணக்கம் உள்ளதாய் இருக்கிறது. Number 5, we saw God's counsel is filled with pity. அவருடைய ஆலோசனை இரக்கத்தினால் நிறைந்ததாய் இருக்கிறது. Number 6, finally we saw God's counsel is without partiality. கடந்த முறை ஆண்டவருடைய ஆலோசனை பட்சபாதமற்றது என்பதை நாம் பார்த்தோம். Today by the grace of God I am going to complete this study with the seventh aspect of God's counsel, which is God's counsel is without pretense. இந்த நாளிலும் கூட ஏழாவது குணாதிசயமாகிய ஆண்டவருடைய ஆலோசனையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அது என்னவென்றால் ஆண்டவருடைய ஆலோசனை ஒருபோதும் மாயமாலம் உள்ளதாய் இல்லை. It is a counsel without pretense, without hypocrisy. அதிலே எந்தவித மாயமாலமும் கிடையாது, ஒரு போலித்தனமும் கிடையாது. We serve a God who never utters lies. நாம் சேவிக்கிற ஆண்டவர் ஒருபோதும் பொய்யுரைக்கிறவர் அல்லவே அல்ல. Hallelujah. Hallelujah. His words are full of truth. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் சத்தியம் நிறைந்ததாய் இருக்கிறது. His works are full of truth. அவருடைய செயல்பாடுகள் கிரியைகள் எல்லாம் சத்தியத்தினால் நிறைந்திருக்கிறது. His wisdom and counsel shine in truth. அவருடைய ஞானமும் அவர் நல் ஆலோசனைகளும் சத்தியத்தினாலே பரிமளிக்கிறது. Whenever the Lord deals with anything, he deals with truth. எந்த காரியத்தை கையாளுவதென்றாலும் நம்முடைய ஆண்டவர் சத்தியத்தோடு தான் அதை கையாளுகிறார். There is no pretense with God. எந்த விதமான போலித்தனமோ மாயமாலமோ கிடையவே கிடையாது. Let me give you 3 thoughts. நான் உங்களுக்கு 3 குறிப்புகளை வைக்கட்டும். Number 1, முதலாவதாக, His assessment of us comes without pretense. அவர் நம்மை மதிப்பீடு செய்யும் பொழுது அதில் எந்த விதமான மாயமாலமும் போலித்தனமும் இருப்பதே இல்லை. நம்பர் 2, இரண்டாவதாக, He appreciates us without pretense. அவர் நம்மை பாராட்டும் பொழுது போலியாக, முகஸ்துதியாக அல்லது மாயமாலமாக அவர் பாராட்டுவதே கிடையாது. நம்பர் 3, மூன்றாவதாக, Even when he admonishes us, he does it without pretense. எப்பொழு நம்மை அவர் கண்டித்து உணர்த்தும் போது கூட அங்கே ஒரு மாயமாலத்தை நாம் பார்க்கவே முடியாது. In every way he is a God without hypocrisy. எந்த விதத்திலும் எள்ளளவும் மாயமாலம் உள்ளவராய் நம் தேவன் இருப்பதே இல்லை. If you see, one of the things that God hates in humankind is the quality or the character of hypocrisy. மனிதர்களுக்குள் ஆண்டவருக்கு மிகவும் பிடிக்காத ஒரு விஷயம் என்னவென்றால் மாய்மாலத்தன்மை. One of the things God cautions us and warns us is against hypocrisy. மாய்மாலத்தை பற்றி தான் நம்முடைய ஆண்டவர் மிக அதிகமாக நமக்கு எச்சரிக்கையை கூட விடுத்திருக்கிறார். If you read in Luke chapter 12 and verse 1, லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 12 அதிகாரத்தினுடைய முதலாம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, it says, beware ye of the leaven of the Pharisees, which is hypocrisy. நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கிறார்கள், அதுதான் அவர்களுடைய மாயமாலத்தை பற்றி சொல்ல இருக்கிறது. Beware, beware of hypocrisy. அவர்களை குறித்து எச்சரிக்கையுங்கள், எச்சரிக்கையுங்கள் என்று எச்சரிக்கின்றார். Beware of hypocrisy. எச்சரிக்கை மாயமாலத்தை குறித்து மிக மிக எச்சரிக்கையுங்கள் என்று சொல்கிறார். Our God's counsel finally is without pretense. அவருடைய
ஆலோசனை ஞானம் ஒரு எப்பொழுதுமே மாயமாலம் உள்ளதா இருப்பதே கிடையாது. Today we are going to study about this. இதை பத்தி நாம் படிக்க போகிறோம். I know today is going to be a very deep subject. இதை மிக ஆழமாக நாம் சத்தியத்தை பார்க்க போகிறோம். I'm going to go to so many passages today. வேதத்திலிருந்து பல பகுதிகளை வேத பகுதிகளை எடுத்து நாம் பார்க்க போகிறோம். I highly recommend that you have a piece of paper and pen and take down. தயவு செய்து ஒரு துண்டு பேப்பர் அல்லது நோட்ல இதெல்லாம் குறித்துக் கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். And if you can go and read it again. மீண்டும் வீட்டில போய் அதை நீங்கள் திரும்பி படிக்கும் பட்சத்திலே இஃப் பாசிபிள் ஹியர் திஸ் மெசேஜ் ஒன் மோர் டைம். இதை நீங்கள் போட்டு கூட நீங்கள் கேட்கலாம். இதை உங்களுக்கு நீங்க போட்டு கேட்கலாம். And then you will understand it better. இதை இன்னும் நன்றாக நீங்கள் புரிந்துகொள்ள வாய்ப்பிருக்கிறது. May the Holy Spirit speak to us today. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு இடைபடுவாராக. Regarding the character of hypocrisy, you can never learn this subject from God. மாய்மாலத்தை பற்றிய காரியம் என்பதை ஆண்டவரிலே தேடினால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் you can only learn about hypocrisy from human perspective. எங்கு இந்த மாயமாலத்தை அதிகமாக நாம் பார்த்து படித்துக்கொள்ள முடியும் என்றால் மனிதர்கள் மத்தியில் மட்டுமே தான். When you learn about how people behave hypocritically, why people behave hypocritically, then you can understand why God has nothing to do with it. மாயமாலத்தை பற்றி நாம் நன்றாக தெளிவாக படித்துக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனிதர்களுக்குள் இருக்கிறதான அந்த மாயமாலத்தை நாம் கூர்ந்து கவனித்து அதை புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கு மாயமாலத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டார். Hallelujah. Hallelujah. So, today I'm going to take a topic which is, I basically started my preparation with a question. Why do people permit, practice or prefer hypocrisy in their life? ஏன் மனிதர் இந்த நாளிலே நான் இந்த சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் ஆயத்தப்படும் ஒரு கேள்வியோடு தான் ஆரம்பித்தேன். ஏன் மனிதர்கள் இப்படிப்பட்ட மாயமாலத்தை தங்கள் வாழ்க்கையிலே ஆரம்பித்து அதை பாதுகாத்து அதை வளர்த்து அதை மிக பெரிய அளவிலே கையாண்டு கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி நான் ஒரு கேள்வி நான் கேட்டிருக்கிறேன். When we study that, we will understand how God's counsel is different from man's perspective. அதை சரியாக நாம் படித்து ஆண்டவருடைய ஆலோசனையை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். Hallelujah. Hallelujah. Three reasons why people practice, prefer or permit hypocrisy in their life. ஏன் மனிதர்கள் இந்த மாயமாலத்தை தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் அபியசித்து அதனை அவர்கள் மிகவும் முக்கியமானதாக ஒன்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்க அதற்கு மூன்று குறிப்புகள். These are the main three points I'm going to share. இந்த மூன்று குறிப்புகளை தான் உங்களோடு நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். You can write it down. அதை நீங்கள் குறித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். Number 1. ஒன்று. The first reason for hypocrisy in human beings is the failure of integrity. முதல் குறிப்பே மனிதன் என்று உண்மையை உண்மைக்கு விடை கொடுக்கிறானோ அல்லது உண்மை அவனை விட்டு விடைபெற்று செல்கிறதோ அப்பொழுதுதான் மாயமாலம் அவனுடைய வாழ்க்கையில ஆரம்பிக்கிறது. Come again. Number 1, failure of integrity begins hypocrisy in people's lives. மனிதர்கள் வாழ்க்கையிலே மாயமாலம் ஆரம்பிப்பதே எப்பொழுது உண்மை அங்கே தோற்று போகிறதோ அங்கு மாயமாலம் ஆரம்பித்து விடுகிறது. Number 2. இரண்டு. A flawed insight about God births hypocrisy. இறைவனை பற்றி நம் தேவனை பற்றி நமக்கு இருக்கிற தப்பான ஒரு மதிப்பீடு அல்லது எண்ணம் தான் நமக்கு மாய்மாலத்திற்குள் நம்மை நடத்தி விடுகிறது. Flawed insight about God. இறைவனை பற்றி நமக்கு இருக்கிற ஒரு எண்ணம் அது தவறாக இருக்குமானால் நிச்சயமாய் நாம் மாய்மாலத்திற்குள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. Number 3. மூன்றாவதாக, false idea of consequences draw us deeper into hypocrisy. அதாவது மாயமாலத்தினாலே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விளைவுகள் பின்விளைவுகளை பற்றி ஆழ்ந்த ஒரு சிந்தனை புரிதல் இல்லாமல் போகும் பட்சத்திலே கண்டிப்பாக மாயமாலம் நம் வாழ்க்கையை மேற்கொள்கிறது. Three reasons. மூன்று காரணங்கள். Number 1. ஒன்று, failure of integrity. உண்மை தோல்வி அடையும் பொழுது நம்மை விட்டு விடைபெறும் பொழுது. Number 2. இரண்டு, flawed insight about God. இறைவனை பற்றிய நம்முடைய புரிதல் தவறாக இருக்கும் பொழுது. Number 3. மூன்றாவதாக, false idea of consequences. பின்விளைவுகள் என்று இதனால் ஏற்படக்கூடியவற்றை பற்றி நாம் கொண்டிருக்கிற தப்பான எண்ணங்கள். Now we are going to go one by one. இப்பொழுது ஒன்று ஒன்றாக பார்ப்போம். Turn with me to 1 Timothy chapter 4 and the first 2 verses. 1 Timothy 4 அதிகாரத்தினுடைய
முதல் இரண்டு வசனங்களை பார்ப்போம். ஒன்று தீமோத்தேயு 4 முதல் இரண்டு வசனங்கள். First Timothy chapter 4 and the first 2 verses. முதலாவது தீமோத்தேயு 4:1-2. Now the Spirit speaketh expressly that in the latter times some shall depart from the faith, giving heed to seducing spirits and doctrines of devils, speaking lies in hypocrisy, having their conscience seared with a hot iron. முதலாவது வசனம் மட்டும் தமிழிலே, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். I want you to notice that verse which says people will speak lies in hypocrisy. மனிதர்கள் மாயத்தினாலே பொய்யை சொல்வார்கள். பொய்யருடைய மாயத்தினாலே அப்படின்னு போட்டிருக்கு. சோ ஹிப்போக்ரசி அண்ட் ஃபால்ஸ்ஹுட் ஆர் லைஸ் ஆர் கனெக்டட் டு ஈச் அதர் இன் அ வெரி வெரி டீப் வே. இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், மாயமாலத்திற்கும் பொய்க்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. வேர் த ட்ரூத் இஸ் ஸ்ட்ராங், ஹிப்போக்ரசி இஸ் நைதர் நெசசரி nor will it stay alive. எங்கு உண்மை உறுதியாக இருக்கிறதோ அங்கே மாயமாலம் நிச்சயமாக வேர் கொள்ள முடியாது, அது பட்டு போகும், அழிந்து போகும். But where there is a space for lies and falsehood, hypocrisy will immediately come and take space. எப்பொழுது உண்மை அங்கே இல்லாமல் போகிறதோ, வேர் கொள்ளாமல் போகிறதோ, அங்கே மாயமாலம் உடனடியாக அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்கிறது. Truth and hypocrisy cannot stay together. உண்மையும் மாயமாலமும் ஒருபோதும் ஒன்றாக இருக்க முடியாது. How do we know when we have failed in our integrity? எப்பொழுது நாம் நம்முடைய உண்மையிலிருந்து விலகி விடுகிறோம் என்று தெரிந்து கொள்ள முடியும்? Two reasons. இரண்டு காரணங்கள். Number 1, ஒன்று, when our intentions are corrupted. நம்முடைய நோக்கங்கள் கரைபட்டு போகும் பொழுது, when our intentions are corrupted, நம்முடைய நோக்கங்கள் கரைபட்டு போகும் பொழுது. Number 2, இரண்டாவதாக, when our interests are in conflict, எப்பொழுது மாறுபாடும் இரட்டை வாழ்க்கையும் உள்ளே பிரவேசிக்கிறதோ அங்கே மாயமாலம் நுழைந்து விடுகிறது. Two things, இரண்டு காரியங்கள். When our intentions are corrupted, நம்முடைய நோக்கம் கரைபடும் பொழுது. Number 2, when our interests are in conflict, நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் மாறுபட்டவைகளாகவும் இரட்டை வாழ்க்கைக்கு வாழ்க்கையை வெளிப்படுத்தியவர்களாகவும் காணப்படும் பொழுது. I will explain. நான் அதை உங்களுக்கு விளக்கி சொல்லட்டும். First one, முதலாவதாக, the corruption of intentions, நம்முடைய நோக்கம் கரைபடும் பொழுது. It will lead us to a life which will fail in integrity. அந்த நிலைதான், அந்த நோக்கம் கரைபட்டு விட்டால் கண்டிப்பாக நம்முடைய உண்மையும் முற்றிலுமாக கரைபட்டு விடும். When integrity is failing, நம்முடைய உண்மை அங்கே தோற்று போகும் பொழுது, கெட்டு போகும் பொழுது, it leads us to hypocrisy. அப்படியே அது நம்மை மாயமாலத்திற்குள் நடத்திவிடும். Hallelujah. Hallelujah. Let us read one verse. மீண்டும் இந்த வசனத்தை பார்ப்போம். Let us read one verse. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். Matthew 23 and verse 5. மத்தேயு 6 Matthew 23:5. I just want to read that first part. All their works they do for to be seen by men. தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். இங்க தான் அந்த பாயிண்ட் கொண்டு வரேன். இன்டென்ஷன், நோக்கம். You see, when will hypocrisy come inside person? ஒரு மனிதனுக்குள் எப்பொழுது மாயமாலம் நுழைகிறது? His intentions are corrupted. அவருடைய நோக்கம் கரைபடும் பொழுது. It says, everything they do it to be seen by men. அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே செய்கிறார்கள். In other words, they wanted to be appreciated by men.
இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் பார்க்கிறவர்களும் தங்களை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கத்தோட செய்கிறார்கள். They want people to accommodate them. சுத்தி இருக்கிறவர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். They want people to applaud them. சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் அவர்கள் வாயார பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். So everything they do, the intention is not to glorify God, not truth, but to get a good acceptance among people. அவர்கள் செய்வதெல்லாம் தேவனுடைய நாம மகிமைக்கென்றும் செய்வதில்லை. அவர்கள் செய்வதெல்லாம் மனுஷர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் செய்கிறார்கள். Hallelujah. Hallelujah. If I will show you all the things these people are doing just to get attention. எப்படிலாம் மனிதர்களுடைய அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். Very interesting. மிகவும் சுவாரஸ்யமா இருக்கும். First, முதலாவதாக, they will broaden their garments, they will enlarge their garments. அவர்கள் அணிகிற வஸ்திரங்களுடைய நீளத்தை அதிகமாக்கிக் கொள்வார்கள், அகலமாக்கி பெரிதாக்கிக் கொள்வார்கள். So they will change the dress. Okay, simply to understand, they will change their dress. உடையை மாற்றிக் கொள்வார்கள். Number 2, இரண்டாவதாக, if they go to a function, they will always sit in the prime seats. ஏதாவது விருந்துக்கு அல்லது விசேஷமான நிகழ்வுகளுக்கு செல்லும் பொழுதெல்லாம் முக்கியமான இடம் எங்க இருக்குன்னு தேடி பிடித்து அங்கே போய் உட்கார்ந்து பார்ப்பார்கள். Number 3, மூன்றாவதாக, when they go to the market or to the public spots, they will be greeted by people. அவர்கள் கடைத்தெருவுக்கு போனாலோ அல்லது சந்தை அல்லது மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய பொது இடங்களுக்கு போகும்பொழுது தங்களை பார்த்து எல்லோரும் குருவே குருவே என்று சொல்லி ரவி ரவி என்று வந்தனங்களை எதிர்பார்ப்பார்கள். And the fourth one is they expect titles. Rabbi, teacher, teacher everywhere. They want to be called with a subtitle. அவர்களை பார்க்கிறவரெல்லாம் அவர்களுக்கு ஒரு அடைமொழி அல்லது ஒரு தலைப்பு எடுத்து போல் கொடுத்து அவர்களை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். Four things I told you. நான்கு விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். Now if you come to Matthew chapter 6, இப்பொழுது மத்தேயு 6 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால், the list continues. அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. Now there is 3 more additions in that list. இதில் மூன்று கூட கூட்டிக் கொள்ளலாம். What is that 3 additions? அந்த மூன்று கூட சேருகின்ற குறிப்புகள் என்ன? Very interesting. மிகவும் சுவாரஸ்யமா இருக்கு. In verse 2, இரண்டாவது வசனம், they give alms in the public to be accepted by people. அவர்கள் தங்கள் தர்மங்களை மற்ற மனிதர்களுக்கு செய்யும் பொழுதெல்லாம் எல்லோரும் அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாராட்டுதலை எதிர்பார்த்து செய்கிறார்கள். Verse 5. முதலாவது verse 5. முதல் 5, Matthew 6:5. மத்தேயு 6 அதிகாரத்தினுடைய 5 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். In verse 5, Jesus said, they are praying to be seen by men. அவர்கள் ஜெபம் பண்ணுகிறதே மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்ற அந்த உள்நோக்கத்தோடு தான் செய்வார்கள். Verse 16. 16 வசனம், they fast that they may appear to be religious before people. அவர்கள் உபவாசிப்பதே தன்னை பார்க்கிறவர்கள் மிக மிக பக்திமான்கள் என்று மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே மற்றவருடைய பார்வைக்காக செய்வார்கள். I told you 7 things. உங்களுக்கு 7 குறிப்புகளை நான் சொல்லி இருக்கிறேன். Number 1, ஒன்று, they are modifying their dress. அவர்கள் தங்களுடைய உடையை மாற்றிக் கொள்கிறார்கள். Number 2, இரண்டு, they sit in a particular high seat. மிக உயர்ந்த ஸ்தானங்களை தேடி அங்கே போய் அமர்கிறார்கள். Number 3, they are greeted in public places. அவர்கள் தங்களை அவர்கள் வெளி இடங்களிலே பொது இடங்களில் போகும்பொழுது மக்கள் தங்களை வாழ்த்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். Number 4, they are called with a certain title. அவர்களுக்கு ஒரு உயர் ஒரு பட்ட பெயர்கள் வைத்து அவர்களை உயர்த்தி பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். Number 5, they give alms. அவர்கள் தர்ம காரியங்களை பொது இடங்களில் வைத்து செய்கிறார்கள். Number 6, they are praying. அவர்கள் பொது இடத்தில் வைத்து ஜெபம் பண்ணுகிறார்கள். Number 7, they are fasting. அவர்கள் உபவாசிப்பதும் ஒரு உள்நோக்கத்தோடு செய்கிறார்கள். Now tell me, please tell me, is something wrong with all these things? இந்த 7 விஷயங்களை பார்த்தால் இது சொல்லப்போனால் இது தவறான விஷயங்களே இல்லை. இது செய்வது தவறா? ஒரு கேள்வி, செய்வது தவறா? Is it wrong? சொல்லுங்க. எல்லாம் குட்டை குட்டையா வச்சுக்கோ அப்படியா போட்டிருக்கு? அப்ப அது தப்பா? நீளமா ட்ரெஸ் போடுறது தப்பா? சொல்லுங்க.
நீலமா ட்ரெஸ் போடுறது தப்பா சரியா? ரொம்ப சந்தேகமா இருக்கோ. சரி, இன்னொரு ஏங்க, நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, நீங்க ஒரு பிரின்சிபலா இருப்பீங்க ஒரு கிளாஸ் ரூம்ல, உங்களுக்கு முதல் ஆசனம் போடுறாங்க, போடுறாங்களா இல்லையா? இல்லைங்க, நான் ரொம்ப ஆவிக்குரியவன், நாங்கள்லாம் இந்த ஃப்ரண்ட்லலாம் உட்கார மாட்டோம், ஏதாவது ஒரு பையனை உட்கார வைங்க, நான் பின்னாடி போய் உட்காந்துக்கிறேன் டீச்சர் சொல்லுவாங்களா? என்ன நீங்கள் இதெல்லாம் பார்த்தா அப்படி தான் சொல்லுவீங்க போல இருக்கு. இப்போ இங்கே சேர் போட்டிருக்காங்க, இப்போ இங்கே உட்காந்துருக்கவங்களாம் பாவியா? முதல் ஆசனத்தில் உட்காந்துருக்க ரெண்டு பேர், நானும் உட்காந்துருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால், இப்போ நாங்களாம் பாவிங்களா? யோசித்து பாருங்க சரிங்களா. இன்னொன்று அடுத்தது, அதாவது பொது இடங்களுக்கு போகும்போது ப்ரைஸ் லார்ட் ப்ரைஸ் லார்ட் ப்ரைஸ் லார்ட் சொல்கிறாங்க. ஏப்பா சொல்லாதப்பா, இந்த வந்தனெல்லாம் சொல்லாத, அப்போ ப்ரைஸ் லார்ட் சொல்கிறது தப்பா? சரி, அடுத்தது ரபின்னு கூப்பிட்றாங்க, தப்பா? நம்ம வெளியே போனால் பாஸ்டர்னு கூப்பிட்றாங்க, பிரதர்னு கூப்பிட்றாங்க, சார், மேடம், மிஸ் அப்படின்னு கிளாக் ஏப்பா, இந்த பட்டம்லாம் வச்சு கூப்பிடாதுண்ணா, பேர் சொல்லி கூப்பிடு. சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. அப்போ பட்டம் சொல்லி கூப்பிடுறது தப்பா? சொல்லுங்க, பயப்படாமல் சொல்லுங்க. சரி, தப்பு இல்லை. சரி, தான தர்மம் பண்ணுறது தப்பா? ஏங்க, இப்போ தான தர்மம் வெளியில் போனீங்கன்னா நிறைய பிச்சைக்காரங்க இருக்காங்க, நீங்கள் நிறைய பேர் கொடுக்குறீங்க, எப்படி கொடுப்பீங்க? எப்பாருப்பா பைபிளில் போட்டிருக்கு மனுஷர் பார்க்கும்படி கொடுக்கக்கூடாதுண்ணா, நீ தனியாக ரூமுக்கு வா, ₹2 வச்சுருக்கேன் தனியாக வந்து வாங்கிட்டு போ, சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவங்கள ஒரு மாதிரி பார்ப்பான், உள்ளே வச்சு எதாவது ஏதாவது பண்ண போகிறானுங்களோ என்னமோ, அப்போ அப்படி தனியாக கூப்பிட்டு போய் கொடுக்க மாட்டீங்க. சரி, ஜெபம் பண்ணுறீங்க, என்ன ஜெபம் பண்ணுறீங்க? பைபிள் என்ன போட்டிருக்கு? மனுஷர் காணும்படி செய்யும், ஜெபம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா உங்களை பார்க்கும்படி என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அப்போ பொது இடத்துல ஜெபம் பண்ணணும். அடுத்த நவம்பர் 14 யாரும் வராதிங்க, இந்த ஆலயத்துலலாம் ஜெபம் பண்ணக்கூடாது, அப்படிதானே? ஜெப ஆலயத்தில் என்ன பண்ணக்கூடாது? என்ன பேச மாட்டேங்கிறீங்க, அப்படியா? சரி, அப்போ ஃபாஸ்டிங் எடுக்கக்கூடாது. ஃபாஸ்டிங் எடுக்கும் போது முகம் வாடிச்சு ஃபாஸ்டிங் ஸ்டாப் பண்ணிடணும், அப்படியா? லைட்டாக டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பிரதர், போதும் ஃபாஸ்டிங். பைபிளில் போட்டிருக்கு முகம் வாடக்கூடாதுன்னு போட்டிருக்கு, அப்படியா? என்ன அர்த்தத்தில் அங்கே சொல்லியிருக்கு? இதில் எத்தனையோ காரியங்களை இயேசு செய்தார் தெரியுமா? இயேசு அங்கி போட்டிருந்தார், இயேசுவை ரபி என்று அழைத்தார்கள், நல்ல போதகரே என்று அழைத்தாங்க. அப்பா கூப்பிடாதேன்னு சொல்ல, நல்ல போதகரேன்னு தான் கூப்பிட்டாங்க. கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், தேவகுமாரனே அப்படின்லாம் கூப்பிட்டாங்க அவரை. அப்போ தலைப்பு போட்டு கூப்பிடுறது ஒன்றும் தப்பு இல்லை. இயேசு ஜோமன முதலாம் அறைக்குள்ள ஓடலை, அவர் ஜெபம் பண்ணும்போது ஹி ப்ரேட் இன் த கார்டன் ஆஃப் கெத்செமனே. அவர் சீஷர்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, அவர் ஜெபம் பண்ணுறதை பார்க்குறாங்க, அவர் என்ன ஜெபம் பண்ணுறாருன்றத என்ன பண்ணாங்க, கேட்டாங்க. சொல்லுது விளக்குதா உங்களுக்கு? அப்போ என்ன ஆண்டவர் அங்கே குறிப்பிடுறார், என்ன குறிப்பிடுறார்? பரிசுத்தவான்கள் பொது இடங்களில் ஜெபம் பண்ணலையா? சில பேர் இதை கள்ள உபதேசமாக மாற்றிட்டாங்க, பொது இடத்துல ஜெபம் பண்ணவே கூடாது, எல்லாம் அரை வீட்டுக்குள்ளே தான் போய் ஜெபம் பண்ணணும். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, நம்ம விசுவாசிங்க தான் உட்காந்துருக்காங்க, அவங்க வீட்டில் கதவே இல்லை, வாசகாலும் கிடையாது கதவும் கிடையாது, ஒரு ஸ்க்ரீன் தான் போட்டிருக்காங்க. அப்போ அவங்க வீட்டில் ஜெபமே பண்ணக்கூடாதா? வீட்டை திறந்தால் ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது, அதில் தான் எல்லோரும் வாழ்கிறாங்க. அப்போ இங்கே வீட்டில் தனி ரூமே இல்லை, நம்ம ஜெபம் பண்ண வேணாம். என்ன ஏசு சொல்லியிருக்காரு, அரை வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்ட சொல்கிறார், பூட்டுறது கதவும் இல்லை ரூமும் இல்லை, அப்போ ஜெபம் வேண்டாம், எல்லாம் நிமிந்தி படுக்கலாம் அப்படின்னா சொல்லுங்கள் என்ன அர்த்தம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு? ஸ்தேவான் கல்லெறியும் போது அத்தனை பேர் பார்க்கும்போது ஜெபம் பண்ணார், ஹி ப்ரேட் ஆண்டவரே இந்த பாவத்தீவர்கள் மேல் சுமத்தாதீரும், அவளுக்கு மன்னியும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணார். எல்லாரும் பார்க்கும்போது தான் ஜெபம் பண்ணார். தானியேல் எப்பொழுதும் செய்து வருகிறது போல ஜன்னலை திறந்து என்ன செய்தான், எருசலேமுக்கு நேராக முகத்தை திருப்பி ஜெபம் பண்ணான். அப்போ இது பாவமா? What is the meaning when God detailed the seven things, when he listed the seven things, what was he telling us? What's the main point? இயேசு கிறிஸ்து இந்த ஏழு காரியங்கள் அவர்கள் செய்வதை பற்றி சொல்லும் பொழுது அதற்கு உள்ளே அவர் என்ன விஷயத்தை வைத்து சொன்னார் என்று நாம் பார்க்க வேண்டும். The word is that you might be seen by men.
செய்கிற விஷயம் தவறல்ல, ஆனால் அதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு செய்வதுதான் தவறு என்று இயேசு சொல்கிறார். It is not the deed but the intention. செயல் அல்ல, நோக்கத்தில் தான் பிழை இருக்கிறது. All these deeds are not wrong. இந்த செயல்கள் ஒன்றுமே தவறானவைகள் அல்ல. But any of these deeds have a wrong intention, it becomes hypocrisy. இந்த செயல்பாடுகளிலே ஒன்றாகிலும் தவறான நோக்கத்தோடு செய்யப்படுமானால் அது தவறுதான். So how is hypocrisy born? Hypocrisy is born when our intentions are corrupted, far away from integrity. மாயமாலம் எப்படி உற்பத்தியாகிறது அல்லது பிறக்கிறது என்று பார்த்தால், எப்பொழுதெல்லாம் நம்முடைய நோக்கம் கரைபட்டு போகிறதோ அப்பொழுதெல்லாம் மாயமாலம் பிறக்கிறது. Number 2, இரண்டாவதாக, when does hypocrisy take root in our life? நம்முடைய வாழ்க்கையிலே மாயமாலம் எப்பொழுது வேர் பிடித்து கிளம்பி எழுகிறது? How does integrity get affected? எப்படி நம்முடைய உண்மை என்பது கரைபட்டு அல்லது உடைபட்டு போகிறது? Secondly, I said conflict of interest. இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொன்னேன், நம் விருப்பங்களை நாம் நிறைவேற்ற நினைக்கும் போது அதில் மாறுபாடும் இரட்டை வாழ்க்கையும் வெளிப்பட்டால். I will show you 3 verses. அதிலே 3 வசனங்களை நான் உங்களுக்கு காட்டட்டும். Turn with me to Matthew chapter 23. மத்தேயு 23 ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். Matthew 23 verse 28. 28வது வசனத்தை பார்ப்போம். Selectively I will read certain sentences. அதிலே இருக்கிற சில முக்கியமான சொற்றொடர்களை மட்டும் நான் உங்களுக்கு படித்து காட்டட்டும். You also outwardly appear righteous unto men, but within you are full of hypocrisy and iniquity. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். I gave a title for this verse. இதற்கு ஒரு நான் தலைப்பிட விரும்புகிறேன். Outwardly acceptable, inwardly awful. புறம்பாக பார்த்தால் வெளிப்புறத்திலே அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக இருக்கிறது, ஆனால் உள்ளத்திலே பார்த்தால் மிகவும் கேடுள்ளதாக இருக்கிறது. Outwardly acceptable, inwardly awful. வெளியே பார்த்தால் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, உள்ளே பார்த்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அருவருப்பாக இருக்கிறது. நம்பர் 2, இரண்டாவதாக, Matthew 23:27. மத்தேயு 23:27. It says, hypocrites, you are like whited sepulchres, which indeed appear beautiful outward, but are within full of dead men's bones and of all uncleanness. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். I gave a title. இதற்கு ஒரு சின்ன தலைப்பு நான் கொடுக்க விரும்புகிறேன். Outwardly beautiful, inwardly mere bones. வெளியே பார்த்தால் அழகு, உள்ளே பார்த்தால் எலும்புகள், நாற்றம் அடிக்கின்ற எலும்பு. Outwardly beautiful, inwardly just bones. வெளியே அழகு, உள்ளே வெறும் எலும்புதான். Come to verse 25. 25ஆம் வசனத்திற்கு வருவோம். Hypocrites, for you make the outside of the cup clean and of the platter, but within they are full of extortion and excess. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. I gave a title. இதற்கு ஒரு தலைப்பிடலாம். Outwardly clean, inwardly clumsy. வெளியே சுத்தம், உள்ளே அழுக்கு. Outwardly clean, inwardly clumsy. வெளியே சுத்தம், உள்ளே அசுத்தமும். Let me read the 3 things again. இந்த 3 காரியங்களை மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லட்டும். Outwardly acceptable, inwardly awful. வெளியே அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக இருக்கிறது, உள்ளே மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. Outwardly beautiful, inwardly bones. வெளியே அழகாக இருக்கிறது, உள்ளே முழுக்க முழுக்க எலும்புகள் நிறைந்ததாக இருக்கிறது. Outwardly clean, inwardly clumsy. உள்ளே சுத்தம், வெளியே சுத்தம், உள்ளே அசுத்தம். Now these two characters, ரெண்டு குணாதிசயங்கள், two characters, not in two different people but in the same person.
இந்த இரண்டு பக்கங்களும் ஒரே மனிதனிடத்தில் தான் இருக்கிறது. அதான் அங்க வேடிக்கை. கவனிச்சீங்கன்னா சுத்தமா கொஞ்சம் பேர் இருக்காங்க, அசுத்தமா கொஞ்சம் பேர் இருக்காங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரே ஆள் தாங்க. வெளியில பார்த்தீங்க சுத்தமா இருப்பார், உள்ள பார்த்தா அசுங்க சுத்தமா இருப்பார். வெளியில பார்த்தா அழகா இருப்பாரு, உள்ள பார்த்தா அலங்கோலமா இருப்பாரு. வெளியில பார்த்தா அங்கீகரிப்போட இருப்பாரு, உள்ள பார்த்தீங்கன்னா ஐயோ ஒரே துர்குணம், துன்மார்க்கம். இது யாருனா ஒரே ஆள் ரெண்டு வேடம். Same man, two states. ஒரே மனிதன் ஆனால் அவனுடைய இரண்டு நிலைப்பாடுகள். That is hypocrisy. இதுதான் மாயமாலத்தன்மை. When a man loses integrity, எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய உண்மையை விட்டு விடுகிறானோ, First I said his intentions become corrupted. அவனுடைய நோக்கம் எல்லாம் கரைபட்டு போகிறது. Number two, இரண்டாவதாக his interests are in conflict. அவனுக்கு உள்ளே எதை பற்றி விருப்பங்கள் எல்லாம் இரண்டு விதமாக மாறுபட்டு காணப்படுகிறது. One side you look very nice. ஒரு பக்கத்திலே பார்ப்பதற்கு மிக ரம்மியமாக அழகாக இருக்கிறது. Whose side is that? அது எந்த பக்கம், யாருடைய பக்கம்? When man sees, it is very attractive, beautiful, clean. மனிதர்கள் பார்க்கிற அந்த வெளிப்பக்கம் தான் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் சுத்தமாகவும் காணப்படுகிறது. But on the inside where man will not see, அதே மனிதனுடைய உள்பக்கத்தை மற்ற மனிதர்கள் பார்க்க முடியாது இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? Full of dirt, எல்லாம் அசுத்தம். Full of hypocrisy, மாய்மாலம் மாய்மாலம் தான். Full of unrighteousness, அநீதி மொத்தம் உள்ளே இருக்கிறது. So two persons in one body, ஒரே மனிதனுக்குள் இரண்டு மனிதர்கள். This is hypocrisy. இதுதான் மாய்மாலத்தன்மை. அப்போ ஹிப்போக்ரசி மாய்மாலம் அப்படின்றத முதலாவது எப்படி விளங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த மனுஷன் அவன் உண்மை தன்மையை இழக்கிறானோ அவன் யார்னா மாய்மாலம் உள்ளவன். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? சரி, இப்போ நம்ம எதை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம்? கர்த்தருடைய ஆலோசனை. ஆ, முக்கிய லெசனை மறந்துடாதீங்க. கர்த்தருடைய ஆலோசனை. எதை பற்றி படிக்கிறோம்? கர்த்தருடைய ஆலோசனை பற்றி படிக்கிறோம். அல்லேலூயா. மறந்துடாதீங்க, இந்த கடைசி வரைக்கும் மறந்துடாதீங்க. இதெல்லாம் இவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்தது அதுக்காக தான். சரி, God's counsel is without hypocrisy. ஆண்டவருடைய ஆலோசனை மாயமாலத்தன்மை அற்றது. அப்போ if God is giving a counsel, there will not be a failure in integrity. ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை என்பது தவறவே தவறாது. No, God's counsel will not lack integrity. ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை எந்த விதத்திலும் உண்மையற்றதா இருக்காது, உண்மை உள்ளதா இருக்கும். In other words, இன்னொரு வார்த்தையில் சொல்ல போறேன். I can put it in two ways. அதே இரண்டு விதமாய் நான் உங்களுக்கு சொல்லட்டும். Number 1, முதலாவதாக, God's counsel will never please man. ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக இருக்கவே இருக்காது. Number 2, இரண்டாவதாக, God's counsel will never exhibit double standards. ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையிலே இரட்டை வேடம் காட்டக்கூடிய, இரட்டை வாழ்க்கையை காட்டக்கூடியதா இருக்கவே இருக்காது. Listen to me very carefully. நன்றாக உன்னிப்பாய் கவனியுங்கள். If you are preparing yourself to receive God's counsel, நீங்கள் தேவனுடைய நல்ல ஆலோசனை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தும் பொழுது, be very very clear, God's counsel will never come to please any person with great appearance, with great beauty, with great acceptance. That will not be there. ஆண்டவருடைய ஆலோசனை வெளிப்பட்டு வரும் பொழுது மனிதர்களுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அழகானதாக, பளபளப்பானதாக அல்லது வசீகரமாக இருக்கவே இருக்க தேவையில்லை. I'll show you one verse. இதை குறித்து நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டட்டும். First Thessalonians, முதலாவது தெசலோனியருக்கு எழுதின முதலாவது நிருபம், chapter 2 and verse 4. இரண்டாம் அதிகாரத்தினுடைய மூன்றாம் நான்காம் வசனம், sorry 2:4. Instead, just as we have been approved by God to be entrusted with the gospel, so we speak not to please men, but rather God who examines our hearts. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். I will read the last part one more time. அந்த கடைசி பகுதியை நான் மீண்டும் ஒருமுறை வாசிக்கட்டும். We speak
not to please men, but rather God who examines our hearts. நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். So if you are coming to receive God's counsel, நீங்கள் தேவனுடைய நல்ல ஆலோசனை பெற்றுக்கொள்ள நீங்கள் வரும் பொழுது, please don't come with an expectation that God is going to please us and his words are going to be very pleasant. நம்முடைய மனதிற்கு மிகவும் பிரியமாகத்தான் கடவுள் எப்பொழுதும் பேச வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தயவு செய்து நாம் யாரும் இருக்க வேண்டாம். God's counsel will never please men, but it will actually turn our will to please God. கர்த்தருடைய ஆலோசனை ஒருபோதும் மனிதனை எப்படியாவது பிரியப்படுத்த வேண்டும் என்று இருக்கவே இருக்காது. அதற்கு மாறாக தன்னுடைய சித்தத்துக்கு மனிதனை இழுத்து அந்த சித்தத்தை அவன் விரும்ப செய்யும். Galatians 1:10. கலாத்தியர் 1:10. Apostle Paul says, அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், Do I now persuade men or God? Or do I seek to please men? For if I yet pleased men, I should not be the servant of Christ. கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. So he was very clear. He's very அவர் மிக மிக தெளிவாக இருக்கிறார். God's counsel will please nobody. கடவுளுடைய தேவனுடைய கர்த்தருடைய ஆலோசனை ஒருபோதும் மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக இருக்கவே இருக்காது. It will be filled with integrity. அதிலே உண்மை நிறைந்திருக்கும். It will never ever step into the shoes of corrupting the intention. நம்முடைய நோக்கத்தை எல்லாம் கரைப்படுத்துகிற ஒரு விஷயமாக அவருடைய ஆலோசனை ஒருபோதும் இருக்காது. His intention is not to please us. அவருடைய நோக்கம் ஒருபோதும் நம்மை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இருக்கவே இருக்காது. Only hypocrites will always have the intention to please others. அப்படி மற்றவர்களை பிரியப்படுத்தவே வாழ்கிறவர்கள் நிச்சயமாக மாயமாலக்காரர்களாக தான் இருக்க முடியும். But God is very faithful. ஆனால் ஆண்டவர் உண்மை உள்ளவர். His word is very faithful. அவருடைய வார்த்தை சத்தியமானது. His all his promises will be yes and yes and no and no. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்றும் இருக்கும். இல்லை என்பது இல்லைதான். If he says no, it is no. அவர் இல்லை என்று சொன்னால் இல்லைதான். If it is right, it is right. அது சரி என்றால் சரிதான். If it is wrong, it is wrong. தவறு என்றால் தவறுதான். Maybe you may not like it. அது நமக்கு பிடிக்காம போலாம். Maybe we may not accept it. அதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். But God will not compromise. அதற்காக ஆண்டவர் தன்னுடைய கொள்கையை மாற்றிக் கொள்ள மாட்டார். Hallelujah. Hallelujah. His counsel is always true. அவருடைய வாக்கு அவருடைய ஆலோசனை எப்பொழுதும் சத்தியமுள்ளதாக உண்மையுள்ளதாக இருக்கிறது. That's why in 2 Timothy chapter 4 and verse 2. அதனால தான் 2 தீமோத்தேயு 4 and verse 2. 4 அதிகாரத்தினுடைய 2 வசனத்தை பார்ப்போம். Apostle Paul counseled Timothy. He said, Preach the word. Be instant in season, out of season. Reprove, rebuke, exhort with all long suffering and doctrine. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? எப்படி புத்தி சொல்லணுமா? கண்டனம் பண்ணி நீடிய பொறுமை இருக்கணும், சாந்தம் இருக்கணும். ஆனா அதே நேரத்துல கண்டனம் பண்ணி கடிந்து எப்படி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அப்ப கர்த்தர் புத்தி சொல்லுவார்னா கண்டனம் பண்ணுவாரு, என்ன பண்ணுவாரு, கடிந்து கொள்வாரு, அப்படியே பூசி மெழுக மாட்டாரு. சொல்ற உண்மைய சத்தியத்தை மனுஷனுக்கு பிரியமே இல்லாம போயிட்டாலும் அவர் பேசுறத நேர்மையா பேசுவார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், சிலர் கட்டு கதைகளுக்கு திரும்பிடுவாங்க, நீ அவங்க பின்னால போயிடாத, நீ திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு. அப்ப கர்த்தர் எனக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டுமானா அவர் மாய்மாலம் இல்லாம ஆலோசனை கொடுப்பாரு. அப்படின்னா என்னன்னா உண்மையா உண்மைன்னு சொல்லிடுவாரு, பொய்ய பொய்ன்னு சொல்லுவாரு, தவற தவறுன்னு சொல்லுவாரு, சரிய சரின்னு சொல்லுவாரு, கடிந்து கொள்வாரு, கண்டிப்பா பேசுவாரு. இதுதான் கர்த்தருடைய ஆலோசனை. அல்லேலூயா. ஆனா ஒரு ஜனம் எழும்புமா, அந்த ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னா ஆரோக்கியமான வசனத்தை அவங்க சகித்து கொள்ள மாட்டாங்களாம். அவங்க காது எதை தேடும்னா கட்டுக்கதைகளை விரும்புவாங்களாம். There is a generation which will love such kind of stories
They want inspiration, they want encouragement, they want, you know, comfort, but they will never want to listen to the plain, true, sincere counsel of God. ஒரு சந்ததி எழும் கடைசி காலங்களிலே அவர்கள் தங்களுக்கு பிரியமாகவும் தங்களுக்கு ஏற்ற விதமாகவும் போதிக்கிறவர்களை மட்டுமே அவர்கள் தேடி செல்வார்கள். அப்படி போதிக்கிறவர்களும் அதிகமாக எழும்புவார்கள். Once a man approached me. ஒரு முறை ஒரு மனிதன் என்னிடத்திலே வந்தார். Many years ago. பல ஆண்டுகளுக்கு முன்பு. He brought a scripture to me. என்னிடத்திலே ஒரு வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். He said, in your church, often I'm hearing messages that is pinpointing mistakes, telling people where they are wrong. Very negative energy is there, he said. உங்க சபையில எப்ப பார்த்தாலும் தவறுகளை சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி பேசுறீங்களே, ரொம்ப எதிர்மறையான ஒரு விஷயங்களை தான் நீங்க ரொம்ப முக்கியப்படுத்துவது மாதிரி இருக்கு. I don't think this is the way you have to preach. இப்படி நீங்க பிரசங்கிக்கவே கூடாது. And then he showed me a scripture. உடனே ஒரு வசனத்தை எடுத்து காட்டினார். So I also read the scripture. நானும் அந்த வசனத்தை படித்து பார்த்தேன். And today I'm going to explain that scripture a little bit. அந்த வசனத்தை மிகச் சரியாக உங்களுக்கு நான் விளக்கி காட்டட்டும். And then I'll tell you how many people misunderstand that scripture. இந்த வசனங்களை தேவ வார்த்தைகளை எப்படிலாம் மக்கள் தவறாக புரிந்திருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு புரிந்துவிடும். Turn with me to Luke chapter 6 and verse 42. லூக்கா 6:42 எடுத்துக்கொள்ளுங்கள். Luke 6:42. லூக்கா 6:42. That says, how can you say to your brother, brother, let me pull out the mote that is in thine eye, when you thyself do not see the beam that is in your own eye. Hypocrite, first cast the beam out of thine own eye, and then you shall clearly see the mote that is in your brother's eye. Then you can clearly pull out the mote in your brother's eye. அல்லது நீ உன் கண்ணில் இருந்து உத்தரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். அப்ப அவர் என்ன என்கிட்ட சொன்னார்னா, நீங்க என்ன போய் ஒவ்வொருத்தட்ட குற்றம் இருக்கு குறை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நல்ல வாஸ்தவமான கேள்வி, கரெக்டா இல்லையா? நானும் அவர் சொன்ன உடனே ரொம்ப பதறிட்டேன், நம்ம தப்பு பண்றோமோ அப்படின்னு. அம்மா உட்காந்து வாஸ்து பார்த்தேன், இது என்னதான் சொல்லுது? அப்புறமா ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்தார். அங்க எங்கேயாவது ஆண்டவர் உன் சகோதரன் கண்ணில இருந்து துரும்ப எடுக்காதன்னு போட்டிருக்காரா? சொல்லுங்க, நீங்க வாஸ்து சொல்லுங்க பாப்போம். என்னங்க என்னையே பாக்குறீங்க? எங்கேயாவது எடுக்காதன்னு போட்டிருக்காரா? எடுக்காதன்னு போட்டிருக்காரா? இல்ல. அவர் என்ன அங்க சொல்லியிருக்கிறாருன்னா, முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட்டுட்டு பின்பு உன் கண்ணின் அவன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்ப என்ன பண்ணு, எடுத்து ஏடு. அவர் என்ன சொன்னா, ஆர்டரை கரெக்டா வச்சுக்கோன்னாரு, அவ்வளவுதான். மற்றபடி எடுக்காதன்னு சொல்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உதாரணமா, உங்களுக்கு கண்ணில் ஒரு ஏதோ ஒரு இரும்பு துண்டோ ஒரு தூசியோ மாட்டிக்கிச்சு, எடுக்க முடியல. ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, ஐயா கண்ணில் தூசி பட்டுருச்சு கொஞ்சம் எடுத்து விடுங்க அப்படின்னா, அந்த டாக்டர் இப்படி சொல்றாருன்னு வச்சுக்கலாம், ஏப்பா டெய்லி எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு தூசிப்படுது, எனக்கு கூட தூசிப்படுது, அதுவும் தலைமையில உழுத வீதிக்கு அப்படியே இரு, அப்படியே போப்பா, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூசியில் எடுக்காது, அப்படியே விட்டுரு. நானும் தகுதியே கிடையாது, எனக்கே நிறைய தூசி விழுந்துருக்குது, உன்னை தூசி எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை அப்படின்னு அனுப்பி விட்டார் வச்சுக்கிடுங்களேன். என்ன ஒரு நல்ல மனுஷங்க இவர், நல்ல வெரி நைஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லுவீங்களா? சரி, இன்னொரு டாக்டர்கிட்ட போறீங்க, நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஹார்ட்டில் 4 பிளாக் இருக்குன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் நீங்கள் ஆப்ரேட் பண்ணு. அதெல்லாம் ஆப்ரேட் பண்ணக்கூடாதுப்பா, அது பிளாக்லாம் வரும், நீ நாளைக்கு சாகிறது உன் மேலே எழுதி வச்சுருந்தா நீ செத்தான் போகணும், பரவாயில்ல போ, எல்லாருக்கும் தான் பிளாக் இருக்குது, எனக்கு கூட பிளாக் இருக்குது அப்படின்னு ஒரு டாக்டர் சொன்னான். ரொம்ப நல்ல மனுஷங்க, என்ன ஒரு நல்ல ஒரு எண்ணம் அவருக்கு, என் உடம்பை தொடக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு, நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்னங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க? அப்படி சொல்ற டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டரா? எல்லாருக்கும் பிளாக் வரும்பா, எனக்கு கூட பிளாக் இருக்குது, உனக்கு இருந்துட்டு போட்டோம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்ல மனுஷனா? இங்க பிரச்சனை என்னன்னா இதான், இன்னைக்கு இருக்கிற நிறைய டாக்டர் தாங்க கண்ணில் இருக்கிறத சுத்த மாட்டதாம ஊருக்கு உபதேசம் பண்றது தப்பு, அதான் அங்க பிரச்சனை. மற்றபடி கர்த்தர் எதுக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார்னா, கடிந்து கொண்டு
கண்டித்து புத்தி சொல்லி விழுந்து போற சகோதரனை தூக்கி நிறுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இருக்கா இல்லையா? இப்ப சபையினுடைய வேலை என்ன? கண்ணில் தூசி விழுந்தா பதர் அப்படியே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இருங்க, தூசி அப்படிலாம் நார்மல், அது பரவாயில்ல, அப்படியே போங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த தூசியை விளக்குறதுக்கு தான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்னா, வசனத்தை வச்சிருக்கிறார். அதை ஒரு மனுஷன் உத்தமமாய் போதிக்க வேண்டியது அவசியம். அதிலிருந்து அவன் தவறுவான் ஆனால் அவன் கணக்கு கொடுக்கணும். கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. மாய்மாலக்காரர்கள் தாங்கள் சுத்திகரிக்கப்படாததுனால மற்றவங்களையும் சுத்திகரிக்க மாட்டாங்க, துணிச்சலும் வராது. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு முறை ஒருத்தன் கண்ணு சரியா தெரியலையா, இப்ப டாக்டர்கிட்ட போய் ஐயா கண்ணெல்லாம் மங்களா தெரியுது அப்படின்னாரா. அப்ப அந்த டாக்டர் சொன்னாராம், அதுக்கு எதுக்குங்க நீங்க நாலு பேர் வந்திருக்கீங்கன்னு கேட்டாராம். போனது எத்தனை ஆளு? ஒரு ஆள். இவர் கண்ணு மங்களா தெரிஞ்சா டாக்டருக்கு எப்படி தெரியுது? அதுக்கு எதுக்கு நாலு பேர் வரீங்க உள்ள அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இந்த மாதிரி டாக்டர்கிட்ட ஒருத்தன் மாட்டினான்னா அவன் கண்ணு என்ன ஆகும் சொல்லுது, புரியுங்களா? நான் சொல்லுது விளங்குச்சா உங்களுக்கு? அப்போ முதல்ல யாருக்கு ட்ரீட்மெண்ட் தேவை? டாக்டர். அவர் தன்னை ட்ரீட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணணும்? டாக்டர் வேலை என்ன? மற்றவனுடைய புறையை என்ன பண்ணணும்? அவன் நீக்கணும், அவன் சுத்திகரிக்கணும். சபையினுடைய வேலை என்னன்னா, கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும், கடிந்து கொள்ள வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? கடிந்து கொள்ளணும். விசுவாசிகள் அப்படிப்பட்ட சபைக்கு போகணும், அப்படிப்பட்ட வசனங்களை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கணும். உன் வாழ்க்கையில தவறு இருக்குன்னு சொல்லும் போது, ஆண்டவரே எனக்கு தேவன் கொடுத்த மெய்ப்பர்கள் மேலோட்டமா என்னை பூசி மெழுகாம என்னுடைய தவறுகளை சுட்டி காண்பித்து நித்திய பாதையிலே நடத்துகிற மெய்ப்பர்கள் எனக்கு தாரும் ஆண்டவரே, அதை நான் வாஞ்சையோடு கேட்பேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சந்ததி ஒன்று எழும்புது, அது நீங்க ஜாக்கிரதையா இருங்க. யார் மேலையும் குற்றம் சொல்ல மாட்டேன், யார் மேலையும் தப்பு கண்டுபிடிக்க மாட்டேன், ஒருத்தன் தலையிலையும் குட்ட மாட்டேன், நான் இயேசுவின் ஊழியத்தை செய்யறேன்னு சொல்றாங்க. இது வேதத்துக்கு புறமான சத்தியம். தலையில குற்றவன் அக்கிரமக்காரனா இருக்குன்னு அவசியம் இல்லை, வசனம் காட்டுறேன். சங்கீதம் 141:5 என்ன வசனம் சொல்லுது நமக்கு? நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க சத்தமா? எண்ணெய் போல இருக்குமா? என் தலை அதை என்ன பண்ணாது, அல்லல் தட்டுவதில்லை. அப்போ ஒரு மனுஷன் நீதிமானா இருந்தால், அவன் வாழ்க்கை சரியா இருந்தா, அவன் குற்றத்துக்கு அவனுக்கு தைரியம் வரும். அவனுடைய வாழ்க்கையே நீதியா இல்லாத போது அவன் மற்றவனை எப்படி திருத்த முடியும்? இன்னைக்கு பிரச்சனை என்ன ஆயிட்டு இருக்குன்னா, ஆவிக்குரிய உலகத்துல நான் அடிக்கடி ஜோம் பண்றேன், ஆண்டவரே இந்த முதிர்ந்த போதகர்கள், இந்த நல்ல வயது சென்றவங்க, கர்த்தருடைய வழிகளில் உத்தமமா நடக்கிறவங்க நல்ல நீடி தாய்ஸோடு வாழட்டோம்ப்பா. எங்க சபைக்கும் எங்க கிறிஸ்தவ உலகத்தையும் இப்படிப்பட்ட ஆட்கள் தேவை. இந்த பூசி மெழுகி தங்களுடைய வாழ்க்கையை கரையாக்கி அதனால மற்றவர்களை கண்டிக்கிறதுக்கு துணிச்சல் இல்லாத ஊழியர்கள் எழும்புகிறதை தேவனே தடுத்து விடுமாண்டவரே, இதுதான் என்னுடைய ஜெபம். இன்றைக்கு சபைகள்ல ஏன் கண்டிப்பு இல்லாம, ஏன் இன்றைக்கு ஆத்துமாக்களும் குணமடையாம இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவர்களை நடத்துகிறவர்களும் குணமடைகிறது இல்லை, அவங்க நடத்தப்படுகிற மக்களையும் அவங்க குணப்படுத்துறது இல்லை. நான் அதை செய்யல, நீ செய்யாத போ, நான் அப்படிதான் வாழ்றேன், நீ அப்படியே வாழ்ந்துக்கோ, பரவாயில்ல போ. இது எப்படி இருக்குன்னா, ஒரு லஞ்சம் வாங்குற அதிகாரி இன்னொரு மனுஷனை திருத்த முடியுமா சொல்லுங்க? ஒரு லஞ்சம் வாங்குற ஒரு போலீஸ்காரரை ஒரு லாரி டிரைவர் மதிப்பானா? ஆட்டோ டிரைவர் மதிப்பானா? ஏன் சைக்கிள்காரன் கூட மதிக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டேன். பார்த்துருக்கேன், நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, வண்டி ஓட்டே இருப்பான், ஓவர்லோட்ல வண்டி வந்துட்டு இருக்கோம், மூழ்கிறதுனால அவன் செய்கிற தவறை என்ன பண்ண முடியல, தட்டி கேட்ட முடியல, தைரியம் இல்ல. அதனால நான் எந்த லாரியும் நிறுத்துறது இல்ல, அதனால நீயும் நிறுத்தாத போ. நான் லஞ்சம் வாங்குறேன், நீ என்ன பண்ணு, அதே மாதிரி அக்கிரமத்திலே வாழு. இதுதான் நம்முடைய நாட்டில் பெரிய சாபக்கேடு, கிறிஸ்தவ உலகத்திலே தான் சாபக்கேடு. நாம நம்முடைய காதுகள் ஒரு போதகத்துக்கு நம்ம காது திரும்பணும். என்ன தெரியுமா? ஆண்டவரே
உத்தமமான வழியிலே நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிற உம்முடைய கூடாரங்களில் வாசம் பண்ணுகிற தேவ ஊழியர்கள் நடுவிலே அவருடைய ஆலோசனையும் கண்டிப்பையும் உம்முடைய பிரசன்னத்திலிருந்து முகஸ்துதி இல்லாமல் எனக்கு தாரும் ஐயா, நான் அதை கேட்டு உணர்வடைவேன். அல்லேலூயா. அந்த ஆலோசனை நம்ம குணமாக்கும், அந்த ஆலோசனை குணமாக்கும். நான் உண்மையா நான் விரும்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், நம்ம சபையில் இந்த பூசுறது இந்த மெழுகிறது இதெல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா, தேவனுடைய ஆலோசனை மனிதனுடைய முகத்திற்காக பயந்து சொல்லுகிற ஒரு ஆலோசனை அல்ல, மனிதனை பிரியப்படுத்தும்படி சொல்லுகிற ஒரு ஆலோசனை அல்ல. ஒரு பெரிய சந்தோஷம் என்ன, நீங்களும் எங்களுக்கு பிரிய இல்லாட்டியும் பரவாயில்லைங்க, கர்த்தருடைய வசனம் கிடைச்சா போதும், அதற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எவ்வளவு தூரம் ஒரு சபை தன்னை ஒப்புக் கொடுக்கிறதோ அந்த சபை தேவனுக்குள்ளே பலப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல்ல ஆலோசனையை பத்தியே கவனிக்கும் போது ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, ஆண்டவரே நம்முடைய ஆலோசனை சத்தியமுள்ளதா இருக்கிறதா, மனுஷனுக்கு ஏத்த மாதிரி மாறுதா, தேவனுடைய ஆலோசனை உண்மை உள்ளது. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஹல்லேலூயா? அப்போ God's counsel is without hypocrisy. When I say that, it means God's counsel has not lost its integrity. தேவனுடைய ஆலோசனை மாயமற்றது என்று நான் சொல்லும் பொழுது அதற்கு சத்தியமும் உண்மையும் அதில் அதிகமாய் இருக்கும், முற்றிலுமாய் இருக்கும் என்பதை தான் நான் உங்களுக்கு, it will never lose its integrity. அது உண்மையிலிருந்து நிலை மாறவே மாறாது. Hallelujah. Hallelujah. We have to say, Lord, let your light always lead us in the truth. ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் எங்களை சத்தியத்துக்குள்ளே நடத்த வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். Apostle Paul behaved like that. He led his church like that. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படித்தான் வாழ்ந்தான், அப்படித்தான் தன் சபையும் வழி நடத்தி சென்றார். If you read in 1 Corinthians chapter 4, 1 கொரிந்தியர் 4 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால், 14 and 15, 14 15 மான வசனங்கள், it says, I am not writing this to shame you, but to warn you as my dear children, for you can have 10,000 instructors in Christ, but you can't have many fathers. I have become your father in Jesus through the gospel. உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கிறிஸ்துக்குள் 10,000 ஓத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. Apostle Paul says, I gave birth to you. நான் உங்களை பெற்றெடுத்தேன் என்று சொல்கிறார் பவுல். I am like a father to you. நான் உங்களுக்கு ஒரு தகப்பனை போல இருக்கிறேன். Now, இப்பொழுது, after giving birth to his children, spiritual children, தன்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுத்த பின்பு, Paul did not leave them as orphans. அவளை அப்படியே அனாதைகளை போல அவர் விட்டு விடவில்லை. Do whatever you want. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. Eat wherever you want. என்னத்த வேணாலும் சாப்பிடுங்க. Sleep wherever you want. எங்க வேணாலும் போய் படுத்துங்க. Roam wherever you want. எங்க வேணாலும் சுத்தி திரிங்க. Do whatever you want. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யுங்க. Wherever you go, just tell that I am the son of Paul. நான் போற இடத்துல என் பேரையும் சொல்லிடுங்க. நான் பவுலுடைய பிள்ளைன்னு. I am the daughter of Paul. நான் பவுலுடைய மகள் என்று சொல்லிடுங்க. Just namesake only. I don't have any care for you. ஒண்ணுல நீங்க பேரை சொன்னா போதும். மத்தபடி உங்க மேல எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது. Paul did not say like that. Paul அப்படி சொல்லவில்லை. He said, I begat you in Christ Jesus as my own children, and I am like a father to you. கிறிஸ்துவுக்குள் உங்களை நான் பெற்றெடுத்தேன், நீங்கள் எனக்கு பிள்ளைகள் போல, நான் உங்களுக்கு தகப்பனை போல என்று சொல்கிறார். So as a father, what did he do? தகப்பனாக இருந்து அவர் என்ன செய்திருக்கிறார்? He not only fed them. அவர்களுக்கு போஷிப்பது மட்டும் செய்யவில்லை. He not only comforted them. அவர்களை ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தது மட்டும் இல்லை. He not only taught them. அவர்களுக்கு சொல்லி கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, கம் அ ஃபியூ வெர்சஸ் டவுன், கொஞ்சம் சில வசனங்கள் கீழே வருவோம் என்றால், வெர்ஸ் 21 என்ன இருக்கிறது? ஓன் சில்ட்ரன், ஹி செட், அவர் தன்னுடைய சொந்த பிள்ளைகள் என்று சொல்கிறார், அவர்களை பார்த்து பேசுகிறார். வாட் டு யூ வாண்ட், உங்களுக்கு என்ன வேண்டும்? ஷுட் ஐ கம் டு யூ வித் அ ராட் or in love and the spirit of gentleness? உங்களோடு நான் பிரம்போடு வரமா, வர வேண்டுமா, அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடு வர வேண்டுமா என்று கேள்வி கேட்கிறார். எப்படி கேட்டார் பாத்தீங்களா? நல்லா உங்க அப்பா நான் உங்களுக்கு அப்படின்ட்டு அப்பா என்ன ஒண்ணு அப்படியே தாலாட்டு பாடிக்கிட்டே இல்லை. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்னு அடுத்த 10 வருஷம் 20 வருஷம் அப்படியே பாடிக்கிட்டே இல்லை. உனக்கு அப்பான்னு சொல்லிட்டு சொன்னாரு, பெரம்பு எடுத்துட்டு வரட்டுமா அல்லது அன்போட வரட்டுமா, எப்படி வரட்டும்? உங்களுக்குள்ள இந்த மாதிரி துர்குணங்கள்லாம் இருக்குன்னு கேள்விப்படுறேன், சீக்கிரம் வருவேன், பெரம்பு எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்டார். இது என்னது? இதுதான் நான் சொல்லுவேன், தேவ ஆலோசனை. தான் நேசிக்கிற பிள்ளையை ஒரு தகப்பன் என்ன செய்கிறான்? சிக்ஷிக்கிறான்.
அதுக்காக எப்பவுமே அடிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை, எப்பவுமே ஓச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை. புல்லுள்ள இடமும் இருக்கு, அமர்ந்த தண்ணீரும் இருக்கு, ஆத்மாவுக்கு ஆறுதலும் இருக்கு. மரண இருளின் பள்ளத்தாக்கில் போது கூட வந்துருவார். ஆனா எது தேற்றும்னா, உங்களுடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர்கிட்ட இருந்து நமக்கு தெளிவான மாயமற்ற ஆலோசனை வந்துட்டு இருக்க வரைக்கும் நமக்கு நல்லது. சொல்லுது விளங்குதா உங்களுக்கு? கண்டிப்பும் எச்சரிப்பும், தவறு செய்யும் போது கேட்கறக்கு ஒரு ஆள் இருக்கும் போது நமக்கு ஒண்ணு தெரியும், என் தகப்பன் என்ன உயிரோடு இருக்கிறார், என் தகப்பன் கொஞ்சம் பலத்தோட இருக்கிறாரு, என் தகப்பன் கொஞ்சம் சுயபுத்தியோட இருக்காரு. அது நல்லது. நான் சொல்லுது விளங்குதா உங்களுக்கு? ஏலின்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கும் பிள்ளைங்க இருந்தாங்க. அவர் என்ன பண்ணார்னா, தம் பிள்ளைகள் செய்யற அக்கிரமத்தை காதுல கேட்டு சும்மா சொல்லிட்டே இருந்தாராம், எப்பா இது நல்லது இல்லப்பா, நல்லது இல்லப்பா. ஆனா அவனுக்கு செய்யற செஞ்சுட்டு தான் தானே, அவருக்கு பவரே இல்லை, வயசாகி போனதுனால பவர் இல்லை. நம்முடைய ஆண்டவர் கண்டிச்சுட்டே இருக்கிறாருன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? அவருடைய வல்லமை இன்னும் குறையவே இல்லை, அவருடைய அன்பும் குறையவே இல்லை, அவருடைய கண்காணிப்பு வலிமை இழந்து போகவே இல்லை. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படி நீ வழி நடத்தும்னா, என்ன ஆலோசனை அது? God's counsel is without hypocrisy. ஆண்டவருடைய ஆலோசனை மாயம் அற்றது, மாயமாலம் அற்றது. When will hypocrisy come? எப்பொழுது மாயமாலம் நுழைகிறது? Failure of integrity. உண்மை கரைபட்டு போகும் பொழுது, தவறாக போகும் பொழுது. Number 2, இரண்டாவதாக, When will hypocrisy take root in our life? நம்முடைய வாழ்க்கையிலே மாயமாலம் எப்பொழுது வேர்பிடித்து வளர்கிறது? Number 2, Mark chapter 7 and verse 6. மார்க் எழுதின சுவிசேஷம் 7:6. 7:6. He answered to them and said, Isaiah has prophesied to you hypocrites, as it is written, This people honored me with their lips, but their heart is far away from me. அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. This people honor me with their lips, but their heart is far away from me. இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயமோ வெகு தூரமாய் இருக்கிறது. Thought number 2, இரண்டாவது குறிப்பு, When somebody has a flawed insight about God, they lead their lives in hypocrisy. யாருக்கெல்லாம் ஆண்டவரை பற்றிய ஒரு சரியான புரிதல், அவருடைய தன்மையை சரியாக புரிந்து கொள்ளாது இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் மாயமாலம் என்ற ஒரு வாழ்க்கைக்குள் நுழைந்து விடுவார்கள். I want you to listen carefully. நீங்கள் கவனமாய் இதை கேட்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். There is a people who come to God. ஆண்டவரிடத்தில் ஒரு சில மக்கள் வருவார்கள். And they honor God. ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள், கனப்படுத்துவார்கள். But their honor is only one sided. அவர்களுடைய கனப்படுத்துதல், அவரை அவருக்கு மரியாதை செலுத்துவதெல்லாம் ஒரு பக்கத்திலே தான் இருக்கிறது. And how do they honor God? ஆண்டவரை எப்படி கனப்படுத்துகிறார்கள்? Only with their lips. உதடினால் மட்டும் தான் கனப்படுத்துகிறார்கள். This is very very common. இது சாதாரணமாக நான் பார்க்கிற ஒரு விஷயம். Whenever you go anywhere, நீ போகிற இடத்தெல்லாம் பார்க்கிறோம், if people want to honor you, உங்களை மக்கள் கனப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, they honor you with their lips or with their external actions. அவர்கள் உதட்டளவிலே அல்லது வெளிப்பிரகாரமாக மட்டும் தான் நம்மை கனப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். But we cannot know what is their heart. ஆனால் அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது நம்மளால சொல்ல முடியாது. நம்மளால சொல்லவும் முடியாது, நமக்கு தெரியவும் தெரியாது. உண்மைதானே? பாருங்க, யூதாஸ் வந்து இயேசுவை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தானா, பிடிச்சிட்டு அவன் என்ன சொன்னான், மாஸ்டர் அப்படின்னு சொன்னான். அப்போ எல்லாரும் நினைச்சாப்பா, பரவாயில்ல, எவ்வளோ அனுபவிச்சிருக்கான், அவன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறானே அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னான்னா, நண்பனே, மனுஷகுமாரனை முத்தத்தினால் காட்டு கொடுக்குறியா? எங்க முத்தங்க, ஐயோ கட்டி பிடிச்சாருங்க, அது இருக்கட்டும்பா. மனுஷன் எல்லாம் உன் முத்தத்தை பார்த்தான், நீ கட்டி பிடிச்சதை பார்த்தான், ஆனால் எனக்கு உன் இருதயம் என்னன்னு எனக்கு தெரியும். என்றைக்கு ஒரு மனுஷன் மாய்மாலத்தில் விழுந்துருவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்றைக்கு அவனுடைய இருதயத்தில் தேவன் என் உள்ளத்தை பார்க்க வல்லமை உள்ளவர் அப்படின்ற அறிவு அவனுக்கு இல்லையோ, அவன் மாயமாலத்தில் இறங்கிடுவான். ஏன்னா இந்த பேசி பேசியே ஊரை ஏமாத்திருக்கோம், பேசி பேசியே ஊரை நம்ப வச்சுருக்கோம், நம்ம செய்கையால் எல்லாரையும் வளைச்சு போட்டிருக்கோம், கடவுளும் இன்னொரு கஸ்டமர்னு நினைக்கிறான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாரையும் நீ வந்து
உதட்டினால கனம் பண்றது போல என்னையும் நீ கனம் பண்ணிட்ட, ஆனா நான் நீ உதட்டில இருந்து வர்ற சத்தத்தையும் வார்த்தை வச்சு ஏமாந்து போற ஆள் கிடையாது. நானு மக்கள் உதட்டில இருந்து வர்ற சத்தத்தை கேட்டு போயிருவாங்க, நான் வந்து உதட்ட இல்லப்பா, உன் இருதயத்தை பாக்குறேன். உன் இருதயம் எங்க இருக்குன்னா என்னை விட்டு தூரமா போயிருச்சு. அதான் பிரச்சனை. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில, ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில மாய்மாலம் எப்பொழுது வேர் கொள்ளும் என்றால், என் தேவன் மனிதரை போல இல்ல, அவர் இருதயத்தையும் அதனுடைய ஆழங்களையும் அதனுடைய எண்ணங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறவர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டான்னா அவன் மாய்மாலத்து பக்கத்துல போக மாட்டான். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அப்ப மாய்மாலம் குடிகொள்ளணும்னா தேவனை பற்றி சரியான அறிவு இல்லாம இருந்தா தான் குடிகொள்ளும். நம்முடைய தேவனுடைய கண்கள் நம்முடைய இருட்டையும் பார்க்கும். அவருக்கு எல்லாம் நிர்வாணமா இருக்கிறது. என் எண்ணங்களையும் என் தோற்றங்களையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று ஒரு மனுஷன் தெரிஞ்சிட்டா, மனுஷன்ட்ட பிஹேவ் பண்ற மாதிரி அவன் பிஹேவ் பண்ண மாட்டான். இவள் நெவர், அவன் ஒரு நாளும் மாய்மாலத்துக்கு அவன் வாழ்க்கையில இடம் கொடுக்கவே மாட்டான். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அப்ப என்னுடைய வாழ்க்கையை நான் சுத்திகரிப்பதற்கு ஒரு கண் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. That eyes look deep into my skin, what the people cannot understand or know. There is an area which God alone can see. When he realizes that, hypocrisy goes out of the window. மனுஷர்கள் பார்க்கிற வண்ணமாய் இல்லாமல், மனுஷர்கள் பார்க்க முடியாத இருதயத்தை பார்க்கக்கூடிய, உள்ளிந்தனைகளை ஆராய்ந்து அறியக்கூடிய தெய்வன் ஒரு இருக்கிறார் என்ற புரிதல் மட்டும் நமக்கு வந்துவிட்டால், நிச்சயமாக நம் வாழ்க்கை மாயமாலத்திற்குள் போகாது. I'll give you two thoughts, just write it down for your knowledge. கருத்துக்களை உங்கள் முன் வைக்கட்டும். A flawed insight about the awareness of God can lead you to hypocrisy. இறைவன் இருக்கிறார், தெய்வம் இருக்கிறார் என்ற உணர்வு இருக்கிறது. தேவன் அறிந்திருக்கிறார், தேவன் யாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்கிற ஞானம் ஒருவனுக்கு இல்லை என்றால் அவன் எங்க போயிருவான்? மாய்மாலத்துக்குள்ள போயிருவான். That God is aware of everything. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்கிற ஒரு ஞானம் ஒரு மனுஷனுக்கு இல்லாம போயிருச்சு, அவன் மாய்மாலத்துக்குள்ள போயிருவான். நம்பர் டூ, when somebody has a flawed insight about the accountancy of God. ஆண்டவர் சரியாக கணக்கு பார்த்து எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவர் என்பதை பற்றிய ஒரு புரிதல் இல்லாமல் போகும் பொழுதும் மனிதன் தவறு செய்கிறான். I'll tell you about these two things. இரண்டு காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கட்டும். Turn with me to Matthew 22:18. மத்தேயு 22:8 எடுத்துக் கொள்ளுங்கள். The story is, there's a people who bring a coin and say, should we give this money to Caesar or should we give it to God? இதை இந்த ராயனுக்கு செலுத்த வேண்டுமா அல்ல தேவனுக்கு செலுத்த, தேவனுக்கு செலுத்த வேண்டுமான்னு ஒரு காயின் எடுத்து வரான், கரெக்டா? அப்போ ஆண்டவர் என்ன பாக்குறாரு சொல்லுங்க, எதை பார்த்தாரு? நம்ம என்ன பார்ப்போம்? இப்படி யாராவது ஒரு காயின் எடுத்துட்டு வந்து தேவனுக்கு கொடுக்கணுமா ராயனுக்கு கொடுக்கணுமான்னு கேட்டா எதை பார்ப்போம் சொல்லுங்க? நீங்க எதங்க பாப்பீங்க? என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, எதை பார்ப்பீங்க? பணத்தை பார்ப்பீங்க, பார்ப்போமா இல்லையா? நம்ம பணத்தை தான் பார்ப்போம். பணத்தை காட்டுறாங்க, இது யாரு கொடுக்கணும், யாரு கொடுக்கணும், யாரு கொடுக்கணும். ஆண்டவர் வந்து மனுஷனை போல பணத்தை மட்டும் பார்க்கல, அவர் எதை பார்த்தார் தெரியுமா? வசனம் சொல்லுது, நீங்க 18 பாத்தீங்கன்னா, இயேசு அவர்களுடைய துர்க்குணத்தை அறிந்து. மனுஷன் பணத்தை பார்ப்பான், தேவன் குணத்தை பார்ப்பார். இதாங்க வித்தியாசம். சொல்லுது புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? மனுஷன் பணத்தை பார்ப்பான், தேவன் எதை பார்ப்பாரு? பார்க்க முடியாத குணத்தை பார்க்கிற ஒரு ஊடுருவி செல்ற ஒரு கண் அவருக்கு இருக்கு, அதை பார்த்தாராம். இன்னொரு வசனம் காட்டுறேன், லூக்கா 11:44 இயேசு சொல்றாரு, மாயக்காரராகிய வேத பாருகிறே, மறைந்திருக்கிற பிரேத குழிகளை போல இருக்கிறீர்கள், அவர்கள் அவைகள் மேல் நடக்கிற மனுஷருக்கு அவைகள் தெரியாது இருக்கிறதுன்னு சொன்னாராம். அப்போ நீங்க எப்படி இருக்கீங்கன்னா, பிரேத குழி மாதிரி இருக்கீங்க, உங்க மேல ஆள் நடந்துட்டு இருக்காங்க, ஆனால் நடக்கிறது பிரேத குழின்னு தெரியல அவங்களுக்கு. மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியும். மண்ணுக்கு கீழே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுதான் அவர் சொல்ல விரும்பினார், மாயம் பண்ணாதீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க, எனக்கு தெரியும். இன்னொரு வசனம் காட்டுறேன், 1 Samuel 16:7 அங்கே ஆண்டவர் சாமுவேலுக்கு சொல்கிறாரு, நீ வந்து இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்காத, நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான்,
கர்த்தரோ எதை பார்ப்பாரு? இருதயத்தை. See, we should never judge God in the same way we judge another human being. மனிதர்களை நாம் எடை போட்டு பார்ப்பது போல ஆண்டவரை நாம் மதிப்பிட்டு பார்க்க முடியாது. His eyes see far differently than the way human beings see us. ஆண்டவருடைய பார்வை என்பது மனிதர்கள் பார்க்கிற வண்ணமா இருக்காது, அதை விட மிகச் சிறந்ததா இருக்கும். It's very deep and penetrating. அது மிகவும் ஆழ்ந்து கூர்ந்து மிகவும் மனிதனுடைய இதயத்தின் உள்ளந்திரியங்கள் எண்ணத்தின் தோற்றம் வரைக்கும் பார்க்கக்கூடிய. That's why David said. அதனால தான் தாவீது சொல்கிறார், Lord, you know my sitting down and standing up. என்னுடைய உட்கார்ந்தலையும் எழுந்திருக்கிறதையும் நீ அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்கிறார். That also everybody will see. அதை எல்லாரும் பார்க்கக்கூடியதுதான். Yeah, all the men will see. எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். But David went little further. ஆனால் தாவீது இன்னும் கொஞ்சம் தாண்டி யோசிக்கிறாரு. He says, அவர் சொல்கிறார், you not only see my sitting down and standing up, என்னுடைய உட்கார்ந்தலையும் எழுந்திருக்கிறதையும் மட்டும் நீர் பார்க்கிறதில்லை, you know my thoughts far off, என்னுடைய எண்ணங்கள் எங்க இருக்கிறதோ அந்த தோற்றத்தை முதற்கொண்டு தெரிந்து விட்டு. இல்ல, என்னுடைய எண்ணங்களை தூரத்திலிருந்து அறிகிறீர். மனுஷன் இதுதான் பார்ப்பான். ஐயா உட்கார்றாரு, ஐயா எழும்புறாரு, ஐயா வெளியே போனாரு, ஐயா உள்ள வந்தாரு, ஐயா சைன் போட்டாரு, ஐயா அட்டன் பண்ணாரு, அட்டெண்டன்ஸ் போட்டாரு, வந்துட்டாரு. இதான் மனுஷன் பார்ப்பான். ஆனா கத்தர் பார்ப்பாரு, நீ எதுக்கு எழுப்பின, நீ எதுக்கு உட்காந்த, இது எந்த இடத்துலயும் ரெஜிஸ்டர் ஆகாது. சொல்லுது விளங்குதா உங்களுக்கு? எந்த ரெஜிஸ்டர் புக்லயும் நீங்க எழுத மாட்டீங்க. ஆனா கத்தர் யாருன்னா நம்முடைய எண்ணங்களே அறிஞ்சு வச்சிருக்காராம். நீ எதுக்கு எழுப்பின, நீ எதுக்கு உட்காந்த, நீ எதுக்கு பேசின, நீ என்ன சொன்ன, எதுக்காக சொன்ன, நம்முடைய வாயிலே வார்த்தை பிறப்பதற்கு முன்பதாகவே அறிஞ்சு வச்சிருக்காராம். இந்த அறிவு ஒரு மனுஷனுக்கு இருந்து விடுமானால் அவன் எதுக்கு போக மாட்டானா, மாய்மாலம் பக்கமே போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், பார்க்கறது கேமரா மாத்திரம் இல்லைங்க, இது எக்ஸ்ரே. இது உள்ள இருக்கிறதையும் அப்படி என்ன பண்ணிடும், ஆராய்ச்சி பார்த்துறோம். இந்த எக்ஸ்ரே என்னன்னா சும்மா உடம்ப எக்ஸ்ரே பண்றது இல்லைங்க, எண்ணங்களை எல்லாம் ரெக்கார்ட் பண்ற ஒரு கண் கர்த்தர்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. அதனால அவன் வந்து மாய்மாலத்துக்கு அவன் ஒரு நாள் இடம் கொடுக்கவே மாட்டான். ரொம்ப எச்சரிப்பா இருப்பான். ஏன்னா அந்த அறிவு அந்த மனுஷனுக்கு இல்லைன்னா அவன் நினைப்பான், மனுஷனை சும்மா சைன் போட்டு ஏமாத்தலாம், அது போல கர்த்தரையும் ஏமாத்திடலாம். மனுஷன் காசு கொடுத்து ஏமாத்தலாம், அது பேர் கர்த்தரையும் காசு கொடுத்து ஏமாத்திடலாம். மனுஷன்ட்ட பேசி பேசியே ஏமாத்தலாம், அது போல கர்த்தரையும் என்ன பண்ணலாம், பேசி பேசி ஏமாத்தலாம். ஆனால் பலி கொடுத்துட்டா கடவுள் அக்செப்ட் பண்ணிவிடுவார். இல்லைப்பா, உன் பலியெல்லாம் அவர் தேவையில்லை, அதற்கு உள்ளே இருக்கிற கீழ்ப்படிதலை தான் கர்த்தர் தேடுறார். அப்போ தேவனை பற்றிய சரியான புரிதல் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா அவன் நிச்சயமாக மாய்மாலத்துக்குள்ளே போயிடுவான். யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் காட். அவர் வந்து புரிஞ்சுக்கிறவர் மாத்திரம் இல்லைங்க, பார்க்குறவர் மாத்திரம் இல்லை. இன்னொரு ஸ்டெப்புக்கு நான் முன்னால் போகிறேன். டர்ன் வித் மீ டு லூக் சாப்டர் 12:1-3. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்களை பாருங்கள். I'm extremely sorry, I'm just skipping translation because I want to race, I'm racing with time. தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள், பெரிய சப்ஜெக்ட், அதனால் டைமை நான் போராடி கொஞ்சம் டிரான்ஸ்லேட்டரை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறேன், மன்னித்து கொள்ளுங்கள். சரி, beware of the leaven of the Pharisees. இங்கே அவர் சொல்கிறார், மாயக்காரராகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். That is hypocrisy. அது அவர்களுடைய மாயமாலத்தை காட்டுகிறது. Now if you read the following verses, வருகிற வசனங்களை பார்த்தீர்கள் என்றால் there are 2 parts. அதில் 2 பகுதி இருக்கிறது. First part is, முதல் பகுதி, in verse 2, இரண்டாவது வசனத்திலே Jesus said, இயேசு சொல்கிறார், there is nothing that is covered, there is that shall not be revealed, there is nothing that is hid that shall not be known. வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. So the first part says, முதல் பகுதி சொல்கிறது, God knows your secret. நம்முடைய எல்லா ரகசியங்களும் ஆண்டவருக்கு தெரியும். Amen. எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்றீங்க? சரி, அந்த அறிவு மட்டும் போதாதுங்க, கர்த்தருக்கு தெரியும் அப்படின்னு மட்டும் அறிவு போதாது. வருது பாருங்க அடுத்த வசனம். In verse 3 says, therefore whatever you have spoken in darkness shall be heard in light, and that which you have spoken in the ear in closets shall be proclaimed in the housetops. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும், நீங்கள் அறைகளில் காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். So two parts, இதிலே இரண்டு பகுதியை பார்க்கிறோம். First part is,
God is aware about everything. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். That is one. அது முதலாவது. But there's a second part. அதுக்கு இரண்டாவது பகுதி ஒன்று இருக்கிறது. God will not just watch and then walk away. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துட்டு அப்படியே போயிட மாட்டார். He will not just record and after some delete and just record again. அப்படி எல்லாத்தையும் பதிந்து விட்டு அதை அழித்து விட மாட்டார். The Bible says, அந்த வேதம் சொல்கிறது, what you have done, நீங்கள் செய்த கிரியைகள் எதுவோ, even in secret, அதை மறைவிலே ரகசியத்திலே செய்தாலும், God not only watches, ஆண்டவர் அதை பார்க்கிறவர் மட்டுமல்ல, but he will ask an account, அதை பற்றிய கணக்கை கேட்பார். Amen. மறைச்சு செஞ்சேன், ஒளிச்சு செஞ்சேன், யாருக்கு தெரியாம செஞ்சேன், அதனால கத்தர் கணக்குல விட மாட்டாரு, பரவாயில்ல பாத்து விட்டுருவாரு. இல்ல இல்ல இல்ல, நீ என்ன மறைவுல செய்தாயோ அதை நான் என்ன பண்ணுவேன்னா மேல நான் செய்வேன், வெளியே கொண்டு வருவேன். இதை நினைக்கும் போது ஒரு மனுஷன் மாய்மாலை மன்றக்க பயந்துருவான். ஆண்டவரே எனக்கு வேண்டாம் ஐயா, இந்த மாய்மாலை வாழ்க்கையே வேண்டாம். நான் எவ்வளவு தூரம் மாய்மாலத்துக்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுக்குறேனோ அவ்வளவு அதிகமாக இதுக்கு ஒரு பின்விளைவு இருக்குன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன். தேவன் அதை கண்காணிக்கிறவர் மாத்திரம் இல்ல, அதுல கணக்கு கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருது. பரிசுத்தமா இருக்க இன்னும் பரிசுத்தமா இரு, அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்க, பலன் வருது. அக்கௌண்ட கரெக்டா வச்சிருக்கேன். உன் கிரியைக்கு பலன் உண்டு, உன் கிரியைக்கு தக்க பலன். அப்ப கர்த்தர் என்ன பாக்குறாரு, அக்கௌண்ட எழுதிட்டு இருக்காருன்னும் போது ஒரு மாயக்காரனுக்கு திகில் உண்டாயிடுது. வேண்டாம்ப்பா இந்த கதை வேண்டாம், அந்த அக்கௌண்ட் ஆண்டர் எழுதிட்டு இருக்காரு, நான் எதுக்கு மாய்மாலம் பண்ணணும், நான் வெளிச்சத்துக்கு வருவேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய, காட்ஸ் கவுன்சில் இஸ் வித்தவுட் ஹிப்போக்ரசி. வென் ஐ சே தட், எப்பொழுது நான் தேவனுடைய ஆலோசனை மாயமற்றது என்று சொல்கிறேனோ, that means whenever God teaches, ஆண்டவர் நமக்கு போதிக்கும் பொழுதெல்லாம், whenever God gives a counsel, ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுதெல்லாம், he will always strike to the core of the heart, not just polish the outside. அவர் நேரடியாக நம்ம இதயத்தின் மத்தியிலே ஆழத்திலே இருக்கிறதுக்கு தான் பேசுவார், மேற்பூச்சாக பேச மாட்டார். நல்லா கவனிக்கணும், இந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட். தேவனுடைய சத்தம், அவருடைய வார்த்தை, அவருடைய கண்கள் அப்படியே இருபுறம் உள்ள பட்டயம் போல என்ன பண்ணுமா, நேரம் ஊன பிளந்துட்டு உள்ள போமா. அந்த இடத்துக்கு யாரும் போக முடியாது, எந்த மனுஷனும் போக முடியாது, எந்த ஆலோசனையும் போக முடியாது. அது உள்ள போச்சுன்னா ரெண்டா பிளந்துருமா அத்தனையும். அதுதான் கர்த்தருடைய ஆலோசனை. அல்லேலூயா. மனுஷன் வந்து மேலோட்டமா பார்த்துட்டு மேலோட்டமா ஆலோசனை சொல்லிட்டு போயிருவான். ஆனா ஆவியானவர் பேசும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்வார்? நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் போது அநேகர் நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் இதை நான் யாருக்குமே தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் புருஷனுக்கு தெரியாது, என் பிள்ளைங்களுக்கு தெரியாது, எங்க பெற்றோருக்கு தெரியாது, இது வந்து ரொம்ப சீக்ரெட். ஆனா என்னன்னு தெரியல பாஸ்டர், அன்றைக்கு நான் சர்ச்சுக்கு வந்தேன், அந்த வார்த்தையை கேட்கும் போது எனக்குன்னே பேசின மாதிரி இருந்துச்சு. பாஸ்டர் இது எப்படி இவருக்கு தெரியும், இதை எப்படி சொன்னார், நான் இந்த வார்த்தையை தானே பேசிட்டு வந்தேன், இந்த வார்த்தை எப்படி வந்துச்சு? நான் சொல்லுவேன், மனுஷன் முகத்தை தாங்க பார்க்குறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அவர் ஆலோசனை உன் முகத்தை சும்மா அப்படியே தடவி கொடுக்காது. அவருடைய ஆலோசனை எங்கே வரும்னா, மனுஷன் பார்க்காத இருதயத்தின் அந்தகாரங்களுக்குள்ளே ஊடுருவி சென்று உள்ளே இருக்கும் தேவையற்ற வேர்களை எடுத்துக்கொண்டு வெளியே வரும். அதுதான் தேவனுடைய வார்த்தை, அதுதான் தேவனுடைய ஆலோசனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம இன்றைக்கு சமாதானம் இல்லாத போதே சமாதானம் சமாதானம் சொல்லுகிற கள்ள தீர்க்க தரிசிகள் நமக்கு வேணாம். நமக்கு என்ன தேவன், ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தின் நிலையை அறிந்த உம்முடைய கண்களுக்கு முன்னால் எதையும் நான் மறைக்க முடியாது, அதை குணமாக்கும்படி எனக்கு நீர் வார்த்தை அனுப்பும் ஐயா, அதுதான் உம்முடைய ஆலோசனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God's counsel teaches us about the matters that are hidden in the heart. நம்முடைய இதயத்திற்குள் பொதிந்திருக்கிற ரகசியங்களை எல்லாம் அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய இதயத்தின் ஆழத்திலே சென்று அவருடைய வார்த்தைகள் கிரியை செய்கிறது. He deals with the corruption that is hidden there. இதயத்திற்குள் இருக்கும் எல்லா கறைகளையும் அவர்
கையாளுகிறார். He deals with the bitterness that is lurking in the secrets. உள்ளே ரகசியமாய் இருக்கிற எல்லா கசப்புகளையும் அவர் நேரடியாக கண்ணோக்கி அதை பார்த்து பேசுகிறார். He looks at the lack of love in our hearts that people cannot see. மனிதர்கள் பார்க்க முடியாத அன்பற்ற குணத்தை எல்லாம் நம் உள்ளத்தில் வைத்திருக்கிறோமே அதை அவர் பார்க்கிறார். In Revelation, வெளிப்படுத்தலிலே, he looked at the church of Ephesus. எபேசு சபையை பார்த்து பேசுகிறார். And he said, I know what the world is looking at you. உன்னை உலகம் எப்படி பார்க்கிறது என்று எனக்கு தெரியும். I know your works. உங்களுடைய செக்கிரியைகள். I know your patience. நீ எவ்வளவு பொறுமையா இருக்கிறாய் என்றும் தெரியும். I know how much you are persevering. எந்த அளவுக்கு நீ பொறுமையா இருக்கிறாய் என்று தெரியும். I have seen all that. எல்லாவற்றையும் நான் பார்த்திருக்கிறேன். See, that is what all the church knows. இதை எல்லா சபைகளும் அறிந்திருக்கிறது. All the believers know. எல்லா விசுவாசிகளுக்கும் அது தெரியும். But there is one thing nobody found out. ஆனால் மற்றவர்கள் ஒருவரும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்று இருக்கிறது. What is that? அது என்ன? When I looked into your heart, உன் இருதயத்திற்கு உள்ளே நான் பார்த்த பொழுது, I found that you lacked your first love. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். I saw that. நான் அதை பார்த்து விட்டேன். I saw that. அதை நான் பார்த்தேன். No man saw that. அதை எந்த மனிதனும் பார்க்கவில்லை. But my eyes went into it. ஆனால் அந்த இருதயத்திற்குள் ஊடுருவி என் கண்கள் பார்த்தது. Hallelujah. Hallelujah. God's counsel comes like no other human counsel. எந்த மனிதர்களாலும் கொடுக்க முடியாத அளவிலே தான் ஆண்டவருடைய ஆழமான ஆலோசனைகள் இருக்கும். Hallelujah. So when will a man receive God's counsel? ஆண்டவருடைய ஆலோசனை எப்பொழுது மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும்? When you are open to receive God's word in all purity that will touch the depths of your heart. நம்முடைய இருதயத்தை திறந்து வைத்து அவருடைய ஆலோசனையை முழுதுமாய் ஏற்றுக்கொள்வதற்காய் நாம் சுத்தமாக நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை கூட வைத்துக் கொள்வோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவருடைய ஆலோசனை நாம் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும். God's counsel is without hypocrisy. ஆண்டவருடைய ஆலோசனையிலே மாயமலம் இல்லவே இல்லை. How? எப்படி? There is no failure of integrity. அங்கே உண்மை என்பது எப்பொழுதுமே நிலைத்தடுமாறாது. Number 2. இரண்டு, God's counsel has no flawed insight inside it. ஆண்டவருடைய ஆலோசனையிலே எந்த விதமான தவறான புரிந்து கொள்ளுதலோ அல்லது அறிந்து கொள்ளுதலோ இல்லை. That is why God's counsel will stand. அதனால் தான் தேவனுடைய ஆலோசனை உறுதியாக நிற்கும். Number 3. மூன்றாவதாக, why does man walk into hypocrisy? ஏன் மனிதன் மாயமாலத்திற்குள் நுழைந்து விடுகிறான், நடந்து விடுகிறான்? Third reason. மூன்றாவது காரணம், the false idea of consequences that will follow. ஒரு மனிதன் தவறாக மாயமாலமா நடப்பதனால் கிடைக்கக்கூடிய பின்விளைவுகளை அவன் புரிந்து கொள்ளாமல் இருப்பதனால் தான். I want to show you 2 verses. அது சம்பந்தமாக இரண்டு வசனங்களை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். Job 20 verse 4 and 5. யோபு 20 அதிகாரம் 5 வசனம். Knowest not thou of this of old, since man was placed upon earth, that the triumphing of the wicked is short, and the joy of the hypocrite is but for a moment. அவர் மனுஷனை பூமியில் வைத்து ஆதி காலம் 4-5 வசனம், 4 and 5. துன்மார்க்கனின் கம்பீரம் குறுகினது என்பதையும், மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும், அவர் மனுஷனை பூமியில் வைத்த ஆதி காலம் முதல் இப்படி இருக்கிறது என்பதையும் நீர் அறியீரோ. I'll show you one more verse. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டட்டும். Job 8:13. யோபு 8 அதிகாரம் 13 வசனம். 13, 14, 15. 13, 14, 15. So are the paths of all those who forget God, and the hypocrite's hope shall perish, whose hope shall be cut off, whose trust shall be as a spider's web. He shall lean upon his house, but it shall not stand. He shall hold it fast, but it shall not endure. தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும். மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போகும். அவனுடைய வீண் எண்ணம் அற்று போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல் இருக்கும். ஒருவன் அதன் வீட்டின் மேல் சாய்ந்தால் அது நிலைக்க மாட்டாது, அதை பிடித்தால் அது நிற்காது. Third reason why people will follow hypocrisy. மனிதர்கள் மாயமாலத்தை ஏன் பின்பற்றுகிறார்கள் என்பதற்கான மூன்றாவது காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். False idea of consequences. பின் விளைவுகளை பற்றி தவறான புரிந்து கொள்ளுதல். Now there are 2 words I want to point out in both of these passages. இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகளை நான் உங்களுக்கு முக்கியப்படுத்தி சொல்ல போகிறேன். Number 1. முதலாவதாக, joy of the hypocrite and hope of the hypocrite. மாயமாலக்காரனுக்கு இருக்கிற
மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம் மாய்மாலக்காரனுக்கு இருக்கிறதான நம்பிக்கை. நம்பிக்கை. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், மாய்மாலக்காரனுக்கு சந்தோஷம் இருக்குமா? மாய்மாலக்காரனுக்கு நம்பிக்கை இருக்குமா? என்னங்க எப்படி அமைதியா பாக்குறீங்க? மாய்மாலக்காரனுக்கு சந்தோஷம் இருக்குமா? இருக்காதா? இருக்கும். பாருங்க அப்படிதான் வசனம் போட்டிருக்கு, மாயக்காரனின் சந்தோஷம் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று அடுத்த பகுதியில் வசித்தீங்கன்னா மாயக்காரரின் நம்பிக்கை அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ மாயக்காரனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, அவனுக்கு என்ன இருக்கு? நம்பிக்கை. ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் பிரச்சனை என்னன்னா ரெண்டுமே சீக்கிரமா முடிஞ்சிடும், அதான் பிரச்சனை. இன்னொரு விதமா சொன்னா, ஏன் ஒரு மாயக்காரன் அந்த மாயத்திலேயே தொடர்ந்து முன்னேறான்னு சொன்னா அந்த மாய் மாலம் அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. மக்கள் அவனை புகழும் போது, அவனை பாராட்டும் போது, அங்கீகரிக்கும் போது, அவன் மாய்மாலமான செய்களை செய்யும் போது, அங்கே அங்கீகரிப்பும் புகழும் பாராட்டும் அங்கீகரிப்பும் வரும்போது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. பரவாயில்ல, உலகமே நம்மளை நம்பிடுச்சு, உலகமே நம்மளை ஏற்றுக்கொண்டுச்சு. நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? கண்ணெல்லாம் திறந்துடும்னா நீங்க தேவர்களை போல மாறுவீர்கள். இந்த மப்பா பரலோகமே நமக்கு காத்திருக்குன்னு சாப்பிட்டாங்க, சாப்பிட்டா கண்ணு திறந்துருச்சு. ஆனா யாரை போல மாறல? தேவர்களை போல மாறல. விழுந்து போன மனிதர்களாய் தங்களை பார்த்தார்கள். அதான் பிசாசனுடைய ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனை. எப்பொழுதுமே வரும் காரியங்களை குறித்து நம்ம எச்சரிப்பை கொடுக்கிற ஒரு உண்மை உள்ள வார்த்தை அவர்கிட்ட வரும். அல்லேலூயா. அவர் எச்சரிக்கிற தேவன். காயினை ஆண்டு எச்சரித்தார். அவர் சொன்னார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாவிட்டால் பாவம் வாசற்படல படுத்திருக்கும்பா, எச்சரிப்பாயிரு. உன் எச்சரிப்பை கேட்கல பாருங்க, என்ன பெரிய ஆலோசனை, சும்மா என்ன கண்டிப்பு எச்சரிப்பு. நம்முடைய ஆண்டவர் யார்? நான் வரப்போகும் காரியங்களை முன்னமே அறிந்திருக்கிறவர். என்ன தீங்கு வரப்போகிறது என்று முன்னாலேயே அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறவர். அல்லேலூயா. அதை கேட்டு ஒருவன் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பானால் அந்த ஆலோசனை அவனை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கும். இன்னைக்கு காலையில் கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு தேவன்.